हे ब्रह्मा बाबा पावन ब्रह्मा बाबा, जब से तुमसे प्रीत लगी है। हे ब्रह्मा बाबा पावन ब्रह्मा बाबा, मन में अद्भुत शक्ति जगी है, शक्ति जगी है। हे ब्रह्मा बाबा पावन ब्रह्मा बाबा, तुम तेजस्वी प्रतिभाशाली, करते हम सब की रखवाली। तुम दानवीर हो दाता हो, सबके भाग्य विधाता हो, सबके भाग्य विधाता हो। हे ब्रह्मा बाबा निश्चल ब्रह्मा बाबा, जब से तुमसे प्रीत लगी है। हे मीठे बाबा पावन ब्रह्मा बाबा, तुम कर्मशील एकाग्र चित्त, देख के हो जाए मन पवित्र। तुम सौम्य शांति की भव्य मूर्ति, तुम करते सारी इच्छा पूर्ति, तुम करते सारी इच्छा पूर्ति। हे ब्रह्मा बाबा निर्भय ब्रह्मा बाबा, जब से तुमसे प्रीत लगी है। हे प्यारे बाबा पावन ब्रह्मा बाबा, राज ऋषि तुम बन के आए, योग की खुशबू भी तुम लाए। तुम सा नहीं है कोई दूजा, हम सब गाते तुम्हारी गाथा, हम सब गाते तुम्हारी गाथा। हे ब्रह्मा बाबा तपस्वी ब्रह्मा बाबा, जब से तुमसे प्रीत लगी है। हे मीठे बाबा हे प्यारे बाबा, मन में अद्भुत शक्ति जगी है, शक्ति जगी है। हे ब्रह्मा बाबा तपस्वी ब्रह्मा बाबा, हे मीठे बाबा पावन ब्रह्मा बाबा। ஓம் சாந்தி. இப்போ நேத்திக்கு வந்து பிரம்மா பாபாவுடைய சிறப்பு அம்சங்களில் பியூரிட்டியோட பர்சனாலிட்டி பற்றி வந்து பார்த்தோம். இப்போ இன்றைய ஸ்பெஷாலிட்டிஸ் அப்படின்ல, பாபா வந்து அந்த எல்லாரையும் வளர்த்தார் இல்லையா, பாலனை செய்தார் வளர்த்தார். அப்போ சில சமயங்களில் அறிவுரைகள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும், அதையும் கொடுத்தார். கூடவே வந்து சாட்சியாகவும் இருந்தார், இந்த மன்னிக்கக்கூடிய குணத்தோட செய்தார். அப்போ அதை பற்றி வந்து இன்றைய
பிரம்மா பாபாவுடைய ஸ்பெஷாலிட்டிஸில் நாம் பார்க்க போகிறோம். சிக்ஷா தேனேக்கே சாத்து சாட்சி அவரு க்ஷமா பாவ் அறிவுரை கொடுப்பதன் கூட கூடவே பார்வையாளனாக மற்றும் மன்னிக்கும் பாவனையோட இருத்தல் அதை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஓம் சாந்தி. சாக்காரமே பாப் தாதா பச்சோங்கோ சிக்ஷா பி தேத்தே லெக்கின் சிக்ஷா தேத்தே ஹுயே பி சதா உப்பராம் அவரு சாட்சி திருஷ்டா ரே. சாக்காரத்தில் பாப் தாதா குழந்தைகளுக்கு அறிவுரைகளையும் கொடுத்தாரு. ஆனால் அறிவுரைகள் கொடுக்கும் பொழுது கூட கூடவே எப்பொழுதும் விலகியும் இருந்தார் மற்றும் சாட்சியாகவும் இருந்தார். ட்ராமா கே டால்வா ட்ராமா கே பட்டே பர் ஹர் கரம் அவரு சங்கல்ப தபி சலேங்கே ஜப் சாட்சி வா திருஷ்டா பன்கி அவஸ்தா ஹோகி. இப்போ இந்த ட்ராமாவில் அதாவது இந்த தண்டவாளத்தில் ஒரு ட்ரெயின் ஏறி உட்காந்துருச்சுன்னா அந்த தண்டவாளத்தோட கூடவே அந்த ட்ரெயின் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் ட்ராமா அப்படிங்கிற கேடயத்தை நாம் வந்து பக்காவாக பண்ணிக்கணும். ட்ராமான்ற தண்டவாளத்தில் நம்மளுடைய கர்மா மற்றும் செயல் இருந்து கொண்டே இருக்கணும். ட்ராமாவில் அனுசாரம் நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் இருக்கணும். அதாவது என்ன நடக்குதோ அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வேண்டும். என்ன நடந்ததோ அதுவும் ட்ராமா, நிகழ்காலத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றதோ அதுவும் நாடகம், வருங்காலத்தில் என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதுவும் நாடகம் தான். அதனால் இந்த ட்ராமா நாடகம் அப்படின்ற தண்டவாளத்தில் அந்த ட்ரெயின் இருக்கிற மாதிரி அது தண்டவாளத்து பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி நாம் வந்து பின்னாடி முன்னாடி திரும்பி பார்க்காம ப்ரெசண்டில் போயிட்டே இருக்கணும். பின்னாடி போனாலும் ஆக்சிடெண்ட் ஆகும், முன்னாடி அந்த டைமோட அதிகமாக போனாலும் எதிரில் ஏதாவது ட்ரெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த டைம் அனுசாரம் அந்த தண்டவாளத்தில் அந்த ட்ரெயின் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம பாஸ்ட்டையும் நிகழ்கால அதாவது எதிர்காலத்தையும் இறந்த காலத்தையும் பார்க்காம நிகழ்காலத்தில் ட்ராமா அனுசாரம் எண்ணங்களையும் சொல் செயல் இதை ஓட விட்டு கொண்டே இருக்க வேண்டும். எஹி சாக்கார்க்கே சம்பூர்ணஸ்திதிக்கே லக்ஷந்தே. இதுதான் சாக்காரத்தில் சம்பூர்ணஸ்திதியை அடைவதற்கான லக்ஷணமாக இருந்தது. தோ இன்னும் சம்ஸ்காரமே சமானத்தா லானீங்க. இப்போ பிரம்மா பாபா வந்து எது நடந்ததோ அதை பற்றி கவலைப்பட மாட்டார், எதிர்காலத்தை பற்றியும் கவலைப்பட மாட்டார், நிகழ்காலத்திலேயே வாழ்ந்தார். இப்போ நாம் வந்து பாப் சமான் ஆகணும் அப்படின்னா இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம இறந்த காலத்தை போய் மாற்ற முடியுமா? ட்ராமாவில் என்ன நடந்ததோ அதை சேஞ்ச் பண்ண முடியாத, இனி என்ன ட்ராமாவில் நடக்கணும்னு ஃபிக்ஸ் ஆகிருக்கோ அதையும் மாற்ற முடியாத. அதனால் நாம் நிகழ்கால தண்டவாளத்தில் அந்த ட்ரெயின் ஓடிக்கிட்டே இருக்கிறப்போல் நாமளும் ட்ராமாவோட அனுசரித்து நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தோ இன் சம்ஸ்காரமே சமானத்தால் அணிக இன் குணம் செய்கி சர்வக்கே திலோம் பெர் விஜயி ஹோங்கே. இந்த குணங்கள் அதாவது நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய குணங்கள் இருந்தால்தான் நாம் வந்து அனைவருடைய உள்ளத்தில் வெற்றி அடைய முடியும். ஜோ சங்கம் பெர் சர்வக்கே திலோம் பெர் விஜயி பந்தாக வகி பவிஷ்யமே விஸ்வ மகாராஜன் பந்தாக. யார் வந்து சங்கம யுகத்தில் அனைவரின் உள்ளத்தில் இடம் பிடிக்கின்றார்களோ அவர்கள்தான் எதிர்காலத்தில் விஸ்வ மகாராஜனாக ஆக முடியும். கைசாபி அவகுண்டாரி ஆத்மாகோ புஷ்பார்த்து ஹீன ஆத்மா புருஷார்த்து ஹீன ஆத்மாகோ. இப்போ நம்ம சந்திக்கக்கூடிய ஆத்மாக்கள் பிகேஸ்லேயே அவகுணங்கள் நிறைந்த ஆத்மாக்களாக இருக்கலாம், அல்லது முயற்சி பண்ணாத பலவீனமான ஆத்மாக்களாக இருக்கலாம். உன் ஆத்மாவுங்கி புராயி வா கம்சோரியோங்கோ
கல்யாணக்காரி ஹோனேக்கே நாத்தே பகலே க்ஷமா கரோ. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்டது பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் நன்மை உண்டாகட்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம மனசில் இருக்கணும். அதன் மூலமாக அவர்களை மன்னித்து விடுங்கள். ஜெய்சே பேஹதுகா பாப்பு ஷிக்ஷாயே தேத்தே பி பச்சோங்கி புராயி வா கம்சோரியோங்கோ தில்மே ந சமாயே க்ஷமா கருத்தேக. எப்படி வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஸ்ரீ பாபா நமக்கு அறிவுரைகள் வழங்குகின்றார். பலவீனங்களை மனசில் எதுவுமே வச்சுக்கிறதில்ல. பாபா வந்து அறிவுரைகளும் கொடுக்குறாரு, மன்னிக்கக்கூடியவராகவும் இருக்கின்றார். பூஜ்ய தேவ்தா பக்தோம் பர் க்ஷமா கருத்தேக. பூஜ்யக்குரிய தேவதைகள் பக்தர்கள் செய்கிற தவறுகளை மன்னித்து விடுகின்றார்கள். த ஆபி மாஸ்டர் ரச்சிதா வா விக்ன விஸ்வ அதிகாரிஹோ பூஜ்ய ஆத்மாஹோ. எனவே நீங்கள் கூட மாஸ்டர் படைப்பவர், அதாவது உலகத்தினுடைய அதிகாரி ஆத்மாக்கள், நீங்கள் பூஜ்ய ஆத்மாக்கள் ஆவீர்கள். இஸ்லியே கிசி கிபி புராயி வா கம்சோரி தில் பர் நா ரக்கு க்ஷமா கரோ. அதனால் மற்றவர்களுடைய வீக்னஸ்ஸு, மற்றவங்ககிட்ட இருக்கக்கூடிய அவகுணங்களை மனதில் வைக்காமல் அவர்களை மன்னித்து விடுங்கள். ஃபிர் உஸ் ஆத்மாக்கே கல்யாண் பிரதி உஸ்கே வாஸ்தவிக ஸ்வரூப் அவர் குணுக்கோ சாம்னே ரக்தே ஹுயே மகிமா கரோ. மேலும் அந்த ஆத்மாவுடைய நன்மைக்காக அவங்களுடைய குணங்களை மனதில் வைத்து அவங்களுடைய மகிமை பாடுங்கள். அர்த்தார்த்து உசே அப்னி மகானதாக்கி ஸ்மிருதி திலாவோ ஜிசுசே சமர்த்தி ஆர்ஜாயே. இப்போ ஒருத்தவங்க தவறு செய்கிறாங்கன்னா அது நம்ம சுட்டி காட்டும் பொழுது அவங்களுக்கு வந்து அது கஷ்டமாக இருக்கும். அறிவுரைகள் கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து என்ன பண்ண சொல்கிறாரு அப்படின்னா மன்னிக்க சொல்கிறார். அந்த ஆத்மாவை பாபா முன்னிலையில் எமர்ஜி பண்ணி மன்னிச்சிடுங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்னன்னா அவங்களுடைய மகான் தன்மை இருக்கும் இல்லையா, அதை ஞாபகப்படுத்தணும், ரெண்டாவது ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் நீங்கள் அறிவுரை பண்ணலாம். இல்லை, இது ரெண்டு ஞாபகப்படுத்தினாலே தனக்குத்தானே அவர்கள் புரிந்து கொண்டு மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம அட்வைஸ் பண்ணோன்னா எடுத்து எடுப்பில் நாலு பேர் எதிரில் நம்ம அட்வைஸ் பண்ணும்போது அவங்க வந்து கோபம் தான் வரும், அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் யாருக்கு அட்வைஸ் பண்ணாலும் முதல்ல வந்து மனசால் மன்னித்து விட வேண்டும். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு நினைவுபடுத்தணும் அவங்களுடைய நல்ல குணங்களை, அதுக்கப்புறம் முடிஞ்சால் அட்வைஸ் பண்ணலாம். பிராமன் பரிவாரமே கோயி ஆத்மா கம்சோருக தோ உசே பார் பார் கனா நெய் ஹக்கி தும் கம்சோருகோ. இந்த பிராமண பரிவாரத்தில் சில ஆத்மாக்கள் வீக் சோலாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட அடிக்கடி நம்ம சொல்லக்கூடாது நீ ரொம்ப பலவீனமாக இருக்கிற, ரொம்ப வீக்காக இருக்க அப்படின்ட்டு அடிக்கடி சொல்லக்கூடாது. கோயி சாஹே கித்னா பி கம்சோர் ஹோ உஸ்கோ இஷாரா வா ஷிக்ஷா பி தேனி ஹோ தோ பஹலே சமர்த்த பனாக்கர் ஃபிர் ஷிக்ஷா தோ. அதனால் சில பேர் வந்து பலவீனமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு நீங்கள் வந்து அறிவுரைகள் கொடுக்க போகின்றீர்கள் என்றால் முதல்ல வந்து அவங்களுக்கு நல்ல பவர்ஃபுல்லாக மாற்றுங்க, அதுக்கப்புறம் அறிவுரைகள் கொடுங்க. பழி உன்கி விசேஷ்தாக்கி மகிமா கரோ. முதல்ல அவங்களுடைய என்ன விசேஷ்தா இருக்குது அதை பற்றி மகிமை பாடுங்கள். ஃபிர் உஸ்கோ ஆகே கேளியே அருவி சிரேஷ்ட ஆத்மா பன்னே கா சாதன் கம்சோரி பர் அட்டென்ஷன் இஸ் ரீதி சே திலாவோ. நீங்கள் உங்கள்கிட்ட இவ்வளோ விசேஷ்தா இருக்குது, நீங்கள் இன்னும் நல்ல விசேஷ ஆத்மா ஆகணும்னா இந்த பலவீனங்கள் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். பகலே தர்த்தி பர் ஹிம்மத் அவரு உற்சாகா ஹல் சலாவோ. இப்போ முதல்ல சாதாரணமாக வந்து ஒரு நிலத்தை வந்து உழுது அது பண்பட்ட பிறகுதான் வந்து விதை விதைப்பாங்க. அதனால் நாம் கூட என்ன பண்ணணும்னா மனசை வந்து பக்குவப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம் விதை விதைக்க வேண்டும். ஃபிர் டீப் பீஜ் டாலோ தோ சகஜகி பீஜிக்கா ஃபல் நிக்கலேகா. அதுக்கப்புறம் ஆழ உழுதுட்டு விதை விதைக்கும் பொழுது அது நல்ல ஒரு பலனை கொடுக்குமோ அதுபோல் நம்மளுடைய நாம் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்பொழுது அப்படியே
டக்குன்னு அட்வைஸ் பண்ணாமல் அவங்கள்ட்ட வந்து அவங்களுடைய சிறப்பு தன்மைகள் என்ன இருக்குது அதெல்லாம் புரிய வச்சுட்டு இந்த ஒரு குணத்தை மட்டும் பலவீனங்களை மட்டும் மாற்றிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சொல்லி அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அவர்களுக்குள்ள ஒரு மாற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நைந்தோ ஹிம்மத்து ஹீன் கம்சோர் சன்ஸ்கார் வஷ் ஆத்மா மெஹனத்தவரு சமை ஜாதா லேகி இல்லைன்னா அவங்க வந்து தன்னோடைய அந்த தைரியத்தை இழந்துருவாங்க ஏற்கனவே வீக்காக இருக்கிறதுனால தான் தவறு செஞ்சுருக்காங்க இப்போ நாம் வந்து அதை ஃபோர்ஸாக சுட்டி காட்டும் பொழுது அவங்க இன்னும் நம்மளால் மாறவே முடியாது அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க அப்போ அந்த தைரியத்தை இழந்து போயிடுவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து மெஹனத் அதிகமாக இருக்கும் கஷ்டப்பட்டு தன்னை மாற்றிக்க வேண்டியதாக இருக்கும் சமயமும் உடனே மாற மாட்டாங்க டைமும் எடுத்துப்பாங்க சிக்ஷா சாட்சி பன்கர் ராமாக்கை ஹரு திருஷ்யக்கோ வ ஹரு ஆத்மாக்கை பார்ட்டுக்கோ தேக்கோ தப்பு கிசிக்கோவை க்ஷமா கரு சக்கேங்கே இப்போ நாம் வந்து சில சமயம் மற்றவர்கள் செய்த தவறு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு உடனே அப்படியே வரும் ஃபோர்ஸு அப்படியே அட்வைஸ் பண்ணுவோம் ஆனால் வந்து அதனால் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் முதல்ல வந்து நாம் அந்த சிச்சுவேஷன்லேருந்து விலகி இருக்கணும் சாட்சியாக இருக்கணும் சாட்சியாக இருந்து அந்த சீனை பாருங்கள் அப்புறமா அட்வைஸ் பண்ணுங்கள் மன்னிச்சிடுங்க ஏ சாட்சி பன்கி ஸ்திதி ட்ராமா கே அந்தர் ஹீரோ பார்ட்டு பஜானேமே சகயோகி ஹோத்தீங்க இப்போ சாட்சியாக இருந்து பார்க்கக்கூடிய இந்த ஸ்திதி வந்து ட்ராமாவில் நம்ம வந்து ஹீரோ பார்ட்டு ப்ளே பண்ணுறதில் சகயோகியாக விளங்கும் இசு சாட்சி பன்கி சீட்டு பர் ஸ்தித்து ரகர் கிசி வி ஆத்மாக்கோ விசேஷ சகயோகுவா சிக்ஷா தே சக்தேகோ இந்த மாதிரி சாட்சியாக இருந்து விசேஷமான சகயோகத்தை எடுத்து நம்ம எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் அறிவுரைகள் வழங்க முடியும் தேனா பீச்சாகியே அறிவுரைகள் கொடுத்து தான் ஆக வேண்டும் கியோங்கி இசுசே பகுத்து மதது மில்த்தீங்க ஏன்னா நம்ம எவ்வளோ நம்ம சொல்கிறோமோ அதனால் நம்மளுக்கு நன்மை தான் கிடைக்கும் உதவியும் கிடைக்கும் ஜெய்சே கோயி கரீபுக்கே அச்சானக்கு பிகர் மெஹனத்து பிராப்து ஹோ ஜாத்தீங்க ஐசே ஜிஸ்பி ஆத்மாக்கே பிரதி எக்ஸ்ட்ரா சகயோக தியா ஜாத்தாக வ ஆத்மா மௌசூஸ் கர்த்தீங்க கி அம்கோ விசேஷ மதது மிலீங்க இப்போ வந்து ஒரு ஏழை ஒரு ஏழை இருக்கிறாங்க அவங்களுக்கு திடீர்னு வந்து ஒரு லாட்ரி கிடைக்குது இல்லை யாரோ ஒரு விசேஷமான ஆத்மா அந்த ஏழைக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டி தராங்க அல்லது பைசா கொடுக்குறாங்க அதிகமான பைசா கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும் நம்மளுக்கு இவங்க விசேஷமாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படி அந்த ஏழைக்கு வந்து ஃபீல் ஆகும் சாக்கார் ரூப் மேபி கை ஆத்மாவுக்கோ எக்ஸ்ட்ரா சகயோக தேனேக்கா சபூத்து திகாயா தோ ஐ சே ஃபாலோ ஃபாதர் கரோ அதனால் சாக்கார ரூபத்தில் கூட நிறைய ஆத்மாக்களுக்கு பாபா வந்து எக்ஸ்ட்ரா சகயோகம் வந்து கொடுப்பார் ஸ்தூலமாகவும் பாபா வந்து சகயோகம் கொடுத்துருக்கிறாரு சூக்ஷமமாகவும் கொடுத்துருக்கிறாரு அதனால் தந்தையை பின்பற்ற வேண்டும் கோயி ஆத்மா ஆப்கி ஸ்திதி கோ ஹிலானிக்கு பி கோஷிஷ் கரேன் இப்போ ஒரு சில ஆத்மாக்கள் உங்களுடைய மனோநிலையை அசைப்பதற்காக கூட முயற்சி பண்ணலாம் லெக்கின்னு ஆ கல்யாண் கர்ணே வலைக்கே ஊப்பர்வி கல்யாண்கி பாவனா உங்களுக்கு தீமை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட நன்மை செய்யணும் அப்படின்ற ஒரு பாவனை இருக்க வேண்டும் கல்யாண்கி திருஷ்டி விருத்தி ரக்னாகை உசை க்ஷமா கர்ணாக அந்த ஆத்மாக்கள் மேலே அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு திருஷ்டி விருத்தி வைக்கிறது கூட அவங்கள மன்னிக்கிற மாதிரி தான் கல்யாண் கர்ணே வாலேக்கே ஊப்பர் கல்யாண் கர்ணா அச்சேக்கே சாத்து அச்சா செல்னா ஏதோ சபி ஜான்தேங்க யார் வந்து எல்லாருக்கும் நன்மை செய்கின்றார்களோ அவர்களுக்கு நன்மை செய்வது நம்மகிட்ட நல்லா நடந்து கொள்பவர்களிடம் நாமளும் பதிலுக்கு நன்றாக நடந்து கொள்வது இது வந்து எல்லாருக்குமே தெரியும் லெக்கின்னு ஆ கல்யாண்கி விருத்தி வாலேக்கோ அப்பனே கல்யாண்கி விருத்தி சே பரிவர்த்தன் கருதேனா வா க்ஷமா கருதேனா எஹி ஹ விசேஷ ஆத்மாவுங்கி விசேஷ்தா
ஆனால் யார் தீமை செய்யணும்னு இருக்காங்களோ அவங்களுக்கு நாம வந்து நன்மை செய்வது இது வந்து விசேஷ ஆத்மாக்களுடைய விசேஷ தன்மையாகும். தீமை செய்றவங்களுக்கு நாம நன்மை செய்யணும். மாஸ்டர் க்ஷமா கே சாகர்வன் உஸ் ஆத்மா கோ க்ஷமா கரதோ யாரெல்லாம் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க இப்போ மாஸ்டர் மன்னிக்கும் கடலா இருந்து அந்த ஆத்மாக்களை மன்னித்து விடுங்கள். தோ ஏ க்ஷமா ஹி உன்கே லியே சிக்ஷா ஹோ ஜாயேகி இந்த மன்னிப்பு தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு அறிவுரையாகும். கியோங்கி ஆஜிக்கல் சிக்ஷா தேனே சே கொய் சம்ஜிதா கொய் நெஹிம்பி சம்ஜிதா ஏனெனில் இந்த காலத்தில் நீங்கள் நல்ல எண்ணத்தோட அவங்களுக்கு அறிவுரை கொடுக்கலாம், அவங்க நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தோடு கொடுக்கலாம். அதை ஒரு சிலர் புரிந்து கொள்வார்கள், ஒரு சிலர் புரிந்து கொள்வது கிடையாது. சிக்ஷா தேனேகா சமை அபி சலாகயா இந்த அறிவுரைகள் கொடுக்கக்கூடிய டைம் கூட இப்போ முடிந்து விட்டது. அபி ஸ்னேகுதோ சம்மாந்தோ க்ஷமாக்கரோ எஹி சிக்ஷா தேனேகி விதீக தற்பொழுது நீங்கள் எல்லாருக்கும் அன்பு கொடுங்க, சகயோகம் கொடுங்க, மன்னிச்சிடுங்க, அன்பு கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, மன்னித்து விடுங்கள். இதுவே மிகப்பெரிய அட்வைஸாக மாற. எதி ஆப்பு சம்ஜித்தே ஹோ கி ஏ அச்சா காம் நெஹி கர்றாக ராங்கு கர்றாக ஒருவேளை உங்களுக்கு தோணுது இவர்கள் செய்யக்கூடிய செயல் வந்து நறு செயல் கிடையாது, தவறான செயல் செய்கின்றார்கள் அப்படின்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்க, அறிவுரை கொடுக்கணுமா கொடுக்கூடாதா, மற்றவங்களை திருத்தணுமா திருத்தக்கூடாது, சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. ஆனால் இப்படி நல்லா இப்படி நடந்துக்கிட்டா இது நல்லா இல்லை, இப்படி நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லணுமா அல்லது சொல்லக்கூடாதா. தோ யதார்த்த கரம் நா கர்ணே வாலோங்கோ யதார்த்த கரம் சிக்கானே வா சிக்ஷா தேனேக்கே விதீக அவங்க சரியான செயலை செய்யலை, நம்மளுக்கு தெரியுது அவங்க செய்கிறது தவறு. அப்போ எது சரி அப்படின்றத அவங்களுக்கு நம்ம இப்போ சொல்லணும், அது அவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு சரியான விதி என்ன? கபீபி உசே சீதா நெய் கரோ கஹோக்கி தும்மு ராங்குஹோ அவர்களிடம் டைரக்டாக போயிட்டு நீ செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏ கணேசே வ கபி நெஹி பதிலேகா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவர்கள் ஒரு பொழுதும் மாற மாட்டார்கள். ஜெய்சே ஆகு புஜானே கேலியே ஆகு ஜலாயி நெய் ஜாத்தீங்க உஸ் பர் டண்டா பானி டாலா ஜாத்தாங்க இப்போ நெருப்பை அணைக்கணும், அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நெருப்பை போடுவாங்களா அல்லது தண்ணியை போட்டு அணைப்பாங்களா? நெருப்பை அணைக்கணும்னா என்ன பண்ணணும்? ஐசா கபீபி கிசிக்கோ பஹலேசே ராங்கு கஹக்கர் சிக்ஷா தேனா ஷுரு கருதேங்கே தோ பதில் ஷிகஸ்து ஹோ ஜாயேகா அதனால் நாம் ஒருத்தவங்களுக்கு அறிவுரை கொடுக்கணும்னா முதல் எடுத்த எடுப்பில் நீ செஞ்சது தப்பு, எப்படி நீ இது மாதிரிலாம் செய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்க நம்ம என்ன அடுத்து சொல்ல போகிறோன்றது கேட்குறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. அதனால் எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றாதீங்க, முடிஞ்சால் தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். பழி ஊசை அச்சா அச்சா கஹக்கர் தமாவோ பழி பானிடாலோ ஃபிர் ஊசை சுனாவோ கி ஆகு கியோன் லகி இப்போ அவங்க என்ன சொன்னாலும் சரி நல்லது நல்லதுன்னு சொல்லுங்கள், தண்ணி ஊற்றுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பழி ஏ நெய் கஹோ கி தும் ஐசை ஹோ தும் நெய் ஏ கியா பலே உசை ஹிம்மத்து திலாவோ அர்த்தார்த்து க்ஷமா கரோ ஃபிர் சிக்ஷாதோ நீ செஞ்சது சரி கிடையாது, இப்படி செய்யலாமா, எப்படின்னு இது மாதிரிலாம் செய்யலாம் அப்படின்னு சொன்னால் சண்டை தான் நடக்கும். நீங்கள் சொல்கிற அறிவுரையை அவங்க கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. உண்மையிலே அவங்க நல்லா இருக்கணும், அவங்க செஞ்சது தப்பு, அவங்க திருந்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா முதல்ல மன்னிச்சிடுங்க. மன்னிச்சுட்டு நீங்கள் வந்து பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்குள்ளே இவ்வளோ ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் இருக்குது, நீ நினச்சா இவ்வளோ நல்ல முன்னேற முடியும், இந்த ஒரு சின்ன வீக்னஸ்ஸை அதை மட்டும் மாற்றிக்கிட்டால் போதும் அந்த மாதிரி நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள். ஜெய்சே பாப் தாதா கபி கிசிக்கோ டைரக்டு சிக்ஷா நெய் தேத்தேக இப்போ பாப் தாதா வந்து
பிரம்மா பாபா வந்து குழந்தைங்களை வளர்த்தார் இல்லையா, அப்போ அவர் டைரக்டாக குழந்தைங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணதே கிடையாது. முரளிமே சுனாதேத்தே ரைட்டுக்கியாக ராங்குக்கியாக முரளி எடுக்கிறார்ல, அதுலேயே எல்லாத்தையும் சொல்லிடுறாரு எது சரி எது தவறு அப்படின்ட்டு. நாம தான் வந்து டிசிஷன் எடுக்கணும், அவர் ஏதோ சொல்கிறது இல்லை. அகர் கோயில் சீதா அகர் பூச்சை காக்கியா மே ராங்குகோ தோ கஹெங்கே நெய் தும் தோ பகுத்து ரைட்டு ஹோ. சில பேர் வந்து டைரக்டாக வந்து கேட்பாங்களாம், பாபா என்னை பார்த்தா எப்படி இருக்கு, நானே தப்பாக செஞ்சேன் அப்படின்னு கேட்பாங்களாம். அப்போ பாபா சொல்லறா, ஐயோ யார் சொன்னாங்க நீ ரொம்ப கரெக்டாச்சு அப்படின்னு சொல்வாராம். கியூங்கி உஸ்மே உஸ் சமய் ஹிம்மத்து நெய் ஹோத்திங்க, இங்கே வந்து கேட்குறாங்களே கேட்கும்போதே குரல் உடஞ்சி போய் வருது. அப்போ அந்த ஆத்மாயிட்ட அந்த நேரத்தில் தைரியம் இல்லை, அதனால தான் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குது. அப்போ நாம் என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நீ அப்படி தான் அப்படின்னு சொன்னால் மனசு உடையுது இல்லையா. அப்போ நம்மளால் இன்னொரு ஆத்மாவுடைய மனசு உடையக்கூடாது. ஜெய்சே பேஷண்ட்டு ஆக்கிரி ஸ்வாஸ்பர் பி ஹோத்தாக தோ பி டாக்டர் உசே டைரக்ட் கபி பி நெய் கஹேகாக்கி தும் நெய் பச்சு சக்கோகே. இப்போ ஒரு பேஷண்ட் இருக்கிறாரு, அவர் தன்னுடைய இறுதி சுவாசத்தில் இருக்கிறாரு. அப்போ டாக்டர் வந்து ஒரு பொழுதும் இப்படி சொல்ல மாட்டாங்க, நீ வந்து உன்னை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம், நீ போயிடுவ அப்படின்னு சொல்லுவாங்களா, டாக்டர்ஸ் வந்து சொல்ல மாட்டாங்க. பார்க்கலாம் காப்பாற்றலாம் சரி பண்ணிடலாம் அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர, நீ இதோட நீ உயிரோட போகிறதே கஷ்டம் அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு அப்படிலாம் எந்த டாக்டரும் சொல்ல மாட்டாங்க. கிசிக்கு தில் கம்சோர் ஹோ அவர் ஆப்பு உசை ஐசி பார்த்து கவுதோ ஏ ஹார்ட் ஃபெயில் ஹோ ஜாயேகா. ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க, நீ வந்து பிழைக்கிறது கஷ்டம்னு சொன்னால் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும், ஹார்ட் ஃபெயில் ஆகிடும், கார்டியக் அரெஸ்ட் ஆகிடும். அந்த அளவுக்கு நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய உடல் உறுப்புகளை பாதிக்குது. இஸ்லியே ஷிக்ஷா தேனேக்கே பஹலே உஸ்கி தர்ணிக்கோ தேக்கோ க்ஷமா கரோ ஃபிர் ஷிக்ஷாதோ. அதனால் நாம் யாருக்காவது அட்வைஸ் பண்ணணும்னா முதல்ல அந்த இடத்த பாருங்கள், இவங்களுக்கு சொல்லலாமா வேணாவான்னு பாருங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் அட்வைஸ் பண்ணலாம். ராங்குக்கோ ராங்கு பார்த்து சம்ஜானீங்க லெக்கின்னு தொட தைரிய செய். ஒருத்தவங்க தவறு செய்கிறாங்கன்னா தவறை தவறுன்னு தானே சுட்டி காட்டணும், இன்னும் கொஞ்சம் தைரியமாக சொல்லணும். இஷாராதோ லெக்கின் டைம் தேக்குக்க, நீங்கள் சொல்லுங்கள் கரெக்டு தான், ஆனால் வந்து இப்படி பப்ளிக்கில் எல்லார் இதுலேயும் சொல்ல வேணாம், அவங்க ஃப்ரீயாக இருக்கும் பொழுது அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் நீங்கள் செய்கிறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு. மாலிக் பன்கர் ஷிக்ஷா தேனேக்கே சாத் சாத் பாலக் பன்கி விசேஷ்தா கபி நெஹிம் போலோ. மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது எஜமானனாக இருந்து அட்வைஸ் பண்ணலாம், தப்பு இல்லை, ஆனால் நாம் குழந்தைன்றதை ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது. ஷிக்ஷா தேனேக்கே பலே ஸ்வயமே ரகம் பாவ் தாரண் கரோ. நம்ம மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல இரக்க குணத்தை தாரணை செய்ய வேண்டும். தோ ஆப்கே தில்கே ரகம் கா பாவ் உசே லகேகா. அப்போ உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இரக்க பாவ் வந்து அவங்களுக்கு புரியும், அவங்க நல்லதுக்கு தான் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்றது கூட முதல்ல வைப்ரேஷன் கொடுங்க, அதுக்கப்புறம் அறிவுரை பண்ணுங்கள். ஆப்பு தாத்தா கே பச்சே ஹோ தோ பலே உசை ஹிம்மத்துதோ உமங்கு திலாவோ குஷி திலாவோ. இப்போ நாம் வந்து வள்ளலோட குழந்தைங்க, அதனால நாம் தைரியத்தை கொடுக்கணும், குஷியை கொடுக்கணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோமோ அது அப்புறமா சொல்லலாம். ஃபிர் உசை குஷிபி பார்த்து மனானா சாகோ கோயி பி ஷிக்ஷா தேனா சாகோ தோ வ பார்த்து மனா சக்தி ஹோ. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்ககிட்ட என்ன சொல்லணுமோ என்ன அறிவுரை கொடுக்கணுமோ அது அதுக்கப்புறமா கொடுக்கலாம். வாஸ்தவமே பாலனாக்கி எகி விதிக, உண்மையை சொல்ல போனால் பாலனை பண்ணணும் அப்படின்னா அதனுடைய விதி வந்து இது தான். எதி க்ஷமா பாவ் தாரன் நெய் கருத்தே ஸோ பிரஜா ஆப்கோ விஸ்வ மகாராஜன் கைசை மானேகி. அதனால் கூடுமானவரையும் எல்லாரையும் மன்னிச்சிடுங்க. இந்த மன்னிக்கிற குணம் இல்லைன்னா உலக மகாராஜா ஆக முடியாது.
ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணனா கூட முதல்ல அந்த ஆத்மாவை மன்னிச்சிட்டு அவங்களோட நல்ல விஷயங்களை சொல்லிட்டு தேர்ட் ஸ்டெப்ல தான் அட்வைஸ் பண்ணனும் இல்லட்டி அப்படியே விட்டுறலாம் நாம எடுத்தடுப்புல அட்வைஸ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து அது கசப்பா இருக்கு அட்வைஸ் வந்து ஒரு கசப்பு மருந்து மாதிரி அதுல இனிமேன்ற தேனை கலந்து அட்வைஸ் பண்ணலாம் ஆனா அதுக்கு முன்னாடி அவங்கள மன்னிக்கணும் அப்புறம் அவங்களோட விசேஷத்தாவை புரிய வைக்கணும் தேர்ட் ஸ்டெப்ல அந்த இனிமையான ஒரு அட்வைஸ் பண்ணிரலாம் कोई भी आत्मा आपके संपर्क में आती है तो लक्ष्य रखो कि उससे मुझे दुआएं प्राप्त करनी है இப்போ உங்களுக்கு முன்பாக எந்த மாதிரியான ஆத்மாக்கள் வந்தாலும் ஒரே ஒரு லட்சியம் வைங்க அந்த ஆத்மாவிடமிருந்து எனக்கு ஆசீர்வாதத்தை நான் பிராப்தி செய்ய வேண்டும் துவாயே லேனे का साधन है ஆஞ்சி करना இந்த மாதிரி ஆசீர்வாதங்களை பிராப்தி செய்யணும்னா அதற்கான சாதனம் ஆஞ்சி ஆஞ்சின்னு சொல்றதுதான் இஸ்லியே கிசி கோ வீ கிசி பாத் மே நா நா கர்க்கே ஹிம்மத் ஹீ நயன் பனாவோ இப்ப யாராவது ஏதாவது சொல்ல வராங்க சொல்ல வரதுக்கு முன்னாடி முடியாது அப்படிலாம் சொல்லிட்டு அவங்கள தைரியத்தை இழக்க வைக்காதீர்கள் அகர் கோயி ராங் பீ ஹே தோ உசே சீதா ராங் கர்க்கர் சிக்ஷா நஹீ தோ ஒருவேளை சில பேர் தவறு செய்யறாங்கன்னா நம்ம டைரக்டா அவங்க செய்யறது தப்புன்னு சொல்லும் சொல்ல வேணாம் அப்படின்னு பாபா சொல்றார் பலே உசை திலாசா தோ ஹிம்மத்து திலாவோ முதல்ல கூப்பிட்டு அவங்களுக்கு ஆறுதல் கொடுங்க தைரியத்தை கொடுங்க பலே உஸ்கோ ஹாங் கர்க்கே பீச்சே சம்ஜாவோ தோ வ சமஜாயேகா முதல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்கள கொஞ்சம் பேச விடுங்க அவங்களோட தரப்புல என்ன விஷயம் இருக்கு நம்ம ஒரு தரப்பு மட்டும் கேட்டிருப்போம் இன்னொரு தரப்புல கூட விஷயம் இருக்கலாம்ல உண்மைகள் இருக்கலாம்ல அப்போ அவங்க சொல்றதையும் கேளுங்க அதுக்கப்புறமா நீங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம் அப்போ அவங்க கண்டிப்பா கேட்பாங்க பல ரிகார்டதோ எல்லாருக்குமே மனசுல ஒரு நம்மளை மதிக்கணும்னு எல்லா ஆத்மாவும் நினைக்கிறாங்க எல்லா ஆத்மா மனசுல இவங்க என்ன மதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மதிச்சிடுங்க ரெஸ்பெக்ட் தானே வேணும் கொடுத்துருங்க ராங் பி ஹோ தோ பி உசே பல அச்சா கஹோ ஜிஸ்ஸே உஸ்மே ஹிம்மத் ஆயே அவங்க செய்யறது ஒருவேளை தவறா இருந்தா கூட நல்லது அப்படின்னு சொல்லுங்க இந்த நல்லது நல்லதுன்னு சொல்லியே அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க ஜெய்சே கோயி கிரா ஹுவா ஹோதா ஹே தோ உசே சஹாரா தேக்கர் பலே கடா கரேங்க யாராவது கீழே விழுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க முதல்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அவங்கள நிக்க வைங்க அப்படின்னு சொல்றாங்க ஃபிர் கிர்னே கா காரண் பத்தாயங்க அதுக்கப்புறம் கீழே விழுந்ததற்கான காரணத்தை கேட்கலாம் இசை ஹி கதே ஹ க்ஷமா பாவ் அத்வா உதார் பாவ் இப்போ மலையிலேருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுறாங்க உங்கள் நீங்கள் நினச்சவங்கள காப்பாற்றலாம் முதல்ல காப்பாற்றிடுங்க அதுக்கப்புறம் ஏன் விழுந்தீங்க என்ன ஆச்சுன்னு கேட்கலாம் விழும்போதே என்னாச்சு அப்படின்னா நீங்கள் அவங்கள காப்பாற்றவே முடியாது அது மாதிரி லைஃப்பில் கீழே விழுறாங்க ஏதோ தவறு செய்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தவறு செய்கிறவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு முதல்ல இருக்கட்டும் ஏன் இந்த தப்பு செஞ்சீங்க எப்படி நீங்கள் செய்யலாம் அப்படின்னு நம்ம கேட்டால் அவங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கோவம் சண்டை அதிகம்தான் ஆகும் அந்த நேரத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் நாம் தவறு செய்யக்கூடாது மற்றவங்க தவறு செஞ்சால் அவங்கள காப்பாற்ற வேண்டும் காப்பாற்றணும் அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா அவங்கள்கிட்ட கேளுங்க எதனால் இந்த தவறு நடந்தது அதுக்கு சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ முதல்ல அவங்க நல்லவங்களாக மாறணுன்றது மனசில் இருக்கணும் சுப பாவனை இருக்கணும் அப்போ அந்த ஆத்மா மேலேயும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் சுப பாவனை வைக்கணும் அதுக்கப்புறம் அந்த தவறு ஏன் நடந்தது அப்படின்றது தீர விசாரிக்கணும் அவங்க தரப்பு வாக்கு வாதம்லாம் இருக்கும் இல்லையா ஒரு ரெண்டு சைடு தவறு இருக்குன்னா ரெண்டு சைடு இருக்கிறத விசாரிங்க அப்போ உங்களுக்கு தோணும் ரெண்டு பேருக்குமே அட்வைஸ் பண்ணுங்க நாம வந்து லா கையில் எடுக்கக்கூடாது அதே சமயத்தில் தவறு செய்கிறவங்கள அப்படியே விட்டுறவும் கூடாது தவறு செஞ்சிட்டே போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குழந்தைங்களா இருந்தால் என்ன பண்ணுவீங்க உங்கள் குழந்தைங்க தவறு செய்கிறாங்கன்னு ரிப்போர்ட் வருது என் குழந்தைய பற்றி எனக்கு தெரியும் அவங்கெல்லாம் கரெக்டு பர்ஃபெக்ட்னு சொல்லி விட்டுட்டா அந்த தவறு இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது
அல்லது நாலு பேர் எதிரில் குழந்தைய கூப்பிட்டு கண்ணா பண்ணானு திட்டிட்டீங்க அப்படின்னா அது ஓன அழுகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் டிஸ்டன்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எது சொன்னாலும் அது கேட்காத, உங்களை பார்த்தாலே விரோதியாக பார்க்கும், அட்வைஸ் பண்ணது தப்பா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு விரோதி ஆகிடுவீங்க. அதனால் குழந்தையும் திருத்தணும், அட்வைஸும் பண்ணணும். முதல்ல குழந்தை நல்ல இருக்கணுன்றதுக்காக தான் நீங்கள் அட்வைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது வைப்ரேஷன் மூலமாக அந்த குழந்தைக்கு புரிய வைங்க. அந்த குழந்தை மேலே உண்மையான அன்பு இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க திருந்தணும்னு அப்படின்னு கூட நினைக்கிறீங்க, அந்த மன்னிக்கிற குணமும் இருக்குது, சுப பாவனையும் இருக்குது. இது எல்லாம் இருந்ததுக்கப்புறமா நீங்கள் அவங்கள கூப்பிட்டு பேசுகிறீங்க, அவங்கள பேச விடுங்க, அவங்க சொல்கிறது எல்லாம் கேளுங்க. கொஞ்சம் லிசனிங் கெப்பாசிட்டி கூட வேணும், அதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நீங்கள் கேள்விப்பட்டதை எடுத்து வச்சு அப்படியே ஒரு அட்வைஸ் லாங் அட்வைஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க முதல்ல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. இப்போ உங்கள்கிட்ட சொன்னாங்களே, அவங்க போய் கூட சொல்லியிருக்கலாம். சில பேர் அப்படி இருப்பாங்க, வேணும்னே வந்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்டே போயிட்டு குழந்தை உங்கள் குழந்தை சரியில்லை அப்படி இப்படின்னு போய் சொல்லுவாங்க. இதை நம்பிட்டு குழந்தைகிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் பனிஷ்மெண்ட்டு கொடுப்பாங்க சில பேரண்ட்ஸு. ஆனால் நம்ம பிரம்மா பாபா நம்மளை அம்மாவாக இருந்து வளர்த்தாரலையே, அவர் என்ன பண்ணுவார்? இந்த மாதிரி அவ எல்லாருமே குழந்தைங்க தான், ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைய பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுது அப்படின்னு வச்சுக்குவாங்க. அது உண்மையான தவறு செஞ்சுருக்கா இல்லையான்னு வைப்ரேஷனில் கேட்ச் பண்ணிடுவார். இருந்தாலும் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு ரொம்ப பொறுமையாக அவங்கள பற்றி பேச விடுவார். இப்போ அந்த குழந்தை பேசும்போதே ஒருவேளை அது தவறு செஞ்சுருந்தா அந்த அன்பு பிரம்மா பாபா காமிச்ச அன்புனால ஓப்பனாக சொல்லிடும், ஆமாம் பாபா நான் இந்த தவறு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிடும். அப்படி சொல்லிச்சுன்னா அப்புறமா அவங்களுக்கு வந்து மன்னிச்சிடுங்க. முதல் ஸ்டெப்பு மன்னிச்சிடுங்க. ரெண்டாவது, அவங்க இந்த குழந்தையோட ஸ்பெஷாலிட்டிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பெஷாலிட்டிஸ் பற்றி சொல்லுங்கள். நீ எப்படிப்பட்ட ஆத்மா, நீ எவ்வளோ சிரேஷ்டமான ஆத்மா, உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கோம், நம்ம வீட்டோட சூழ்நிலை இப்படி இருக்குது, நீங்களாம் வந்து இதுக்கு வந்து பில்லராக இருக்கக்கூடிய ஆத்மா, அந்த மாதிரிலாம் பாசிட்டிவாக பேசுங்க. தேர்டு ஸ்டெப்பில் இந்த குணத்தை மட்டும் மாற்றிக்கிட்டால் நல்லா மாறிடும், எல்லாமே சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மூணாவது ஸ்டெப்பில் தான் நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணணுமோ அது பண்ணணும். ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்ட விஷயம் பொய்யாக இருந்தது அப்படின்னா அந்த குழந்தை உண்மையை சொல்ல போகுது, நான் அதை செய்யவே இல்லை அப்படின்னா அப்புறம் மன்னிச்சிடுங்க. உங்கள்கிட்ட அட்வைஸ் உங்கள்கிட்ட போட்டு கொடுத்தாங்களே அவங்களையும் மன்னிச்சிடுங்க. அதனால் இது ஆக்சுவலாக வந்து மெஷினை ஆப்ரேட் பண்ணுறது ஈஸி, மனிதர்களுடைய மனசு மெஷின் கிடையாது, அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணணும். அதனால் இந்த ஆப்ரேஷனில் கண்டிப்பாக வந்து என்ன வேணும், லௌகீகத்திலேயே டாக்டர்ஸ் இருக்காங்களே அவங்க வந்து யூனிஃபார்ம் பார்த்துருக்கீங்களா, ஆப்ரேஷன் தியேட்டரில் க்ரீன் கலர் ட்ரெஸ் போடுவாங்க, பேஷண்ட்டும் க்ரீனு அவங்களும் க்ரீனு, எல்லாம் க்ரீன் க்ரீனாக போடுவாங்க. அது எதுக்காக அப்படின்னா அந்த க்ரீன் வந்து எதை குறிக்குதுன்னா கருணை, இரக்கம், அன்பு, இந்த மூன்று குணங்களை க்ரீன் வந்து குறிக்குது. அது மாதிரி நம்ம அந்த வந்து டாக்டர்ஸ் வந்து முதல்ல அந்த பேஷண்ட்டை நல்லபடியாக அவங்கள கொண்டுட்டு வரணும், அவங்களுடைய ஆரோக்கியத்தை நாம் அதிகப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் இருக்கணும், கருணை இருக்கணும், இந்த இரக்கம் இதெல்லாம் இருந்து தான் அதுக்கப்புறம் ஸ்தூலமான ஆப்ரேஷன் அடுத்த ஸ்டெப்பு. அது மாதிரி நம்ம குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது, அந்த குழந்தைங்க மேலே உண்மையான அன்பு இருக்கணும், இரக்கம் இருக்கணும், அடுத்த ஸ்டெப்பு மன்னிக்கணும், அதுக்கப்புறம் அவங்கள கொஞ்சம் புகழணும். நம்ம பாபா அவ்யக்த முரளியில் என்ன பண்ணுறாரு தெரியுமா, ஸ்டார்டிங்கில் ஒன்று ஒன்றா எடுப்பார், நீ உன்னோட கண்ணில் இது தெரியுது அது தெரியுது, காதில் அப்புறம் வாயில் ஒன்று ஒன்றத்தையும் பாக்கிய ரேகை தெரியுது, நெத்தியில் உன்ன மாதிரி ஒரு பாக்கியசாலி ஆத்மா யாருமே கிடையாது, அது நெத்தியில் எழுதி ஒட்டியிருக்கு பாக்கியத்தோட ரேகை, அப்புறம் உங்களுடைய முகத்துமே வந்து தேவதை போல் உங்களை பிரத்யக்ஷ பண்ணக்கூடியதாக இருக்குது, கைகளில் கசானா தெரியுது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஸ்ரீமத் படி நடக்கிறதுனால பத்மாபதம் பாக்யசாலி,
அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அதில் வந்து நம்மளுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா அந்த ஸ்பிரிச்சுவல் இன்டாக்சிகேஷன். ஆப்ரேஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அனஸ்தீஷியா போடுவாங்க, அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அது மாதிரி பாபா அனஸ்தீஷியா மருந்து இது, நம்மளை புகழ்றது. சிவனே நம்மளை புகழ்கிறாரு, அவ்வளோதான். அப்படியே ஃப்ளாட்டு, இந்த ஃப்ளாட்டில் தான் ஆப்ரேஷன் பண்ணுறாரு. உள்ளே என்ன பிரச்சனை இருக்குது அது வியாதியை புரிய வைக்கிறாரு. நீ இப்படி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது கர்ம ஃபிலாசபியை வந்து அனஸ்தீஷியா போட்டதுக்கப்புறம் தான் சொல்கிறார். அப்போ நம்மளுக்கு வந்து அந்த அனஸ்தீஷியா மருந்து இருக்கு, அது பயங்கரமாக வேலை செய்யுது. இறை அன்பில் அப்படியே மூழ்கிய நிலையில் இருக்கும்போது நீ தலை கேட்டால் கூட நான் கொடுத்துறதுக்கு ரெடி, அந்த அளவுக்கு வந்து உள்ளே வேலை செய்யும். அவ்வளோ அன்பு கொடுத்துட்டு பாசிட்டிவாக பேசிட்டு சுமான அதிகப்படுத்திட்டு அப்புறமா தான் அட்வைஸ் பண்ணுறார். அந்த அட்வைஸ் நம்ம எல்லாரும் கேட்குறோம் இல்லை. அந்த மாதிரி இதெல்லாம் எதுக்காக செய்கிறாருன்னா, நாமளும் மற்றவங்ககிட்ட அப்படி நடந்துக்கணும். நாம் நாலு பேர் எதில் எடுத்தறிஞ்சு பேசும்போது கண்டிப்பாக யாருமே கேட்க மாட்டாங்க, நம்மளுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பே இருக்காது. இன்னொன்று வந்து பாஸ்டில் ஃபியூச்சர்லலாம் இருந்து நம்ம பேசுனா கண்டிப்பாக அதையும் யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம ப்ரெசண்டில் இருக்கணும். அப்புறம் உண்மையை பேசுகிறோம் அப்படின்னு அது நாக்கில் வந்து மிளகாத்தூள் நல்லா தடவிக்கிட்டு பேசினா எப்படி இருக்கும், காரசாரமாக? அப்படி பேசக்கூடாது, இனிமையாக தான் பேசணும். உண்மையை பேசினா கூட அது அன்பாக பேசுங்க. ஃபஸ்ட்டு மன்னிக்கணும் அந்த ஆத்மாவை. யாருக்கு அட்வைஸ் பண்ண போகிறீங்களோ அவங்கள மனசால மன்னிச்சிடுங்க, அன்பாக பேசுங்க. அதை மீறியும் அவங்க கேட்கலன்னா அப்புறம் கடவுள் பார்த்துப்பார், சாட்சி ஆகிடுங்க. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அறிவுரைகள் கொடுத்துட்டு அப்பவும் திருந்தலைன்னா ரெண்டாவது அட்வைஸே பண்ணாதீங்க, சாட்சியாக இருங்க. அவங்க திருந்தனா நல்லது, ஏன்னா உங்களோட அட்வைஸ் உள்ளே போயிடுச்சு. திருந்தலைன்னா அவங்க தான் நாளைக்கு ஃபீல் பண்ணுவாங்க, நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறது கூட யாருமே இல்லையே அப்படின்ட்டு. இப்போ புரிஞ்சிக்காதவங்களாம் நாளைக்கு புரிஞ்சிப்பாங்க. இசு செய்கி உஸ் ஆத்மா செய் சந்தோஷ்ட தாக்கி துவாயே மிலேக்கி. அப்புறம் நீங்கள் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு புரியும், அவங்க கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ இவங்க என்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க. இப்போ ஷிவ் பாபா சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறோம், என்னோட நல்லதுக்கு தான் ஷிவ் பாபா சொல்கிறாரு, திட்டினா கூட அதில் என்னோட நன்மை அடங்கி இருக்கு அப்படின்னு தானே நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. எதி கொய் ஆப்கே சகயோகி பாயி வா பெஹன் பரிவார்க்கி ஆத்மாயே பே சம்ஜி வா பால் ஹட்டுசே அல்பகாலுக்கு வஸ்துக்கோ சதா கால்கி பிராப்தி சமஜ் அல்பகாலுக்கா மானு ஷானு வா அல்பகாலுக்கு இச்சா ரக்தி தோ இனே மானு தேக்கர் ஸ்வயம் நிர்மான் பனோ. ஒருவேளை உங்கள் கூட இருக்கிற சகோதர சகோதரிகள், அது ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், இருந்தாலும் ஒரு முட்டாள்தனமான வேலை பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னா பிடிவாதம் பிடிக்கிறாங்க. உங்கள் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், அதாவது ஃபேமிலி லௌகீக ஃபேமிலியாக இருக்கலாம், அல்லது அலௌகீக ஃபேமிலியாகவும் இருக்கலாம். அவங்க என்ன முட்டாள்தனம் பண்ணுறாங்கன்னா, எது அல்பகால பொருளோ அது சதாகால பிராப்தின்னு நினைக்கிறாங்க. இந்த பெயர் புகழ் மரியாதை இது வந்து சதா காலம்னு நினச்சிட்டு அதை எப்படியாவது உங்ககிட்டருந்து அபகரிக்கிறதுக்காக பிளானிங் போடுறாங்கன்னா விட்டு கொடுத்துருங்க, விட்டுருங்க. அவங்க எடுத்துக்கிட்டோம், நீங்கள் பணிவாயிடுங்க. உங்களுக்கு தர்றது மேலே ஒருத்தருக்கிறாரு, கண்டிப்பாக தருவார். இன்றைக்கி தரலனாலும் நாளைக்கு தருவார். அமைதியாயிடுங்க. உஸ் சமய உனே சிக்ஷா தேனே சே டக்கராவ பைதா ஹோகா. அந்த சமயத்தில் நம்ம பண்ணுற மிஸ்டேக்கு அந்த சமயத்தில் அட்வைஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்போ தான் பிரச்சனை பெருசாகுது. அதான் சொல்கிறாங்களே, அட்வைஸ் பண்ணணுன்னா இடம் பொருள் ஏவல் எல்லாத்தையும் பார்த்து தான் அட்வைஸ் பண்ணணும். எந்த இடத்துல இருக்கிறோம், நாம் இப்போ பேசக்கூடிய பொருள் என்ன, என்ன பேசிகிட்ருக்குறோம், அது வந்து அவங்களுக்குள்ளே போகுதா, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அட்வைஸ் பண்ணணும். டப்பு டிப்புன்னா அட்வைஸ் பண்ணால்
ஒரு வேலைக்கும் பிரச்சனை கிடையாது. சண்டை போட்டுக்கணும்னா இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுங்க. வாழ்நாள் ஃபுல்லாக பேசக்கூடாது முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தோன்ற அட்வைஸ்லாம் எல்லாருக்கும் பண்ணுங்க. உங்களுக்கு ஒருத்தர் கூட பேச மாட்டாங்க. தனி காட்டு மரமாக நிற்கணும். அதனால தான் வந்து ஜானகிதாதி சொன்னாங்க, முன்னாடிலாம் நான் ரொம்ப அட்வைஸ் பண்ணுவேன் சாக்கார் பாபா இருக்கும்போதெல்லாம் கூட. ஆனால் இப்போலாம் வந்து யாருக்கும் எதுவும் சொல்கிறது இல்லை. வானிலே பாபா எல்லாம் சொல்லிடுறாரு. நான் முடிஞ்சால் ஒரு இஷாரா கொடுப்பேன். இப்போ என்னாச்சு ரீசெண்டாக அப்படின்னா இஷாராவும் கொடுக்கறது இல்லை, வைப்ரேஷன் மட்டும்தான் கொடுப்பேன். நான் வாயை திறக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. காலம் கெட்டு போயிருக்கு. நீங்கள் நல்லது சொல்லி நல்லது தான் சொல்ல போகிறீங்க. அவங்களுக்கே நீங்கள் ப்ளஸ் தான் செய்ய போகிறீங்க. ஆனால் அது அவங்க புரிஞ்சிக்காமல் உங்களை பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரிலாம் மக்கள் இன்றைக்கி உலகம் கெட்டு போயிருக்கு. நீங்கள் நல்லது செய்ய போய் கெட்ட பேர் வாங்கணும். அவங்க வந்து உங்கள் மேலே பழி போடுறது கூட சம்பவம் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இப்போ களி முத்தி போச்சு. அதனால் தாதி சொல்கிற மாதிரி நாம் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும் தான் வைக்க முடியும். இந்த அட்வைஸ் பண்ணுற காலம்லாம் முடிஞ்சிச்சு, மலையேறி போயிடுச்சு. இது ஒரு வேளை பிரம்மா பாபா சாக்காரத்தில் இருக்கும்போது இது மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணியிருக்கலாம் போல இருக்கு. இப்போ பண்ண யார் கேட்பாங்க? வைப்ரேஷன் மட்டும்தான் கொடுக்கணும். இப்போ அந்த மாதிரி காலம் மாறி போயிருக்கு. அப்படி இருக்கும்போது நாம் எடுத்த பிடிச்சோன்னு அட்வைஸ் பண்ணால் என்ன நடக்கும்? கெட்ட பேர் தான் வாங்கணும். எல்லார்ட்டையும் கெட்ட பேர் வாங்கணுன்னா எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிவிடுங்க. ஜெய்சே அஞ்சான் பச்சா நுக்சான் வாலி சீஜ் கோபி கிலோனா சம்ஜிதாக தோ ஊசே குச் தேக்கர் சுடானா ஹோத்தாக ஹட்ஸே நுக்சான் ஹோ ஜாத்தாக. இப்போ ஒரு குழந்தை இருக்கு, ஒரு 6 மாதம் வச்சுக்கோங்க. அந்த குழந்தை கையில் பிளேடு இருக்கு. பச்சை குழந்தை கையில் பிளேடு நல்லா பிடிச்சிட்டு இருக்கு. இந்த பிளேடை எங்கேயாவது கீறுச்சுன்னா என்ன வரும்? யாருக்கு லாஸு? அந்த குழந்தைக்கு தான் லாஸு, நஷ்டம் அந்த குழந்தைக்கு தான். கையில் பிளேடு பிடிச்சிட்டு நிற்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த பிளேடை வந்து கொடுமா அப்படின்னு கேட்டால் அது கொடுக்க மாட்டேங்குது. அது வேற எங்கேயாவது கீறிடுச்சுன்னா அப்படின்னு நினைக்கிறீங்க, பாசிட்டிவாக தான் நினைக்கிறீங்க. அதனால் அந்த பிளேடை பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் அவ்வளோ ஃபோர்ஸாக எடுக்கணும்னு நினைக்கும் பொழுது தான் அது அங்கங்கே கீறிக்குது. அதுக்கு தெரியாது பிளேடு பட்டால் பிளட்டு வரும் அப்படின்லாம். ஃபோர்ஸாக பிடுங்கிறதுக்கு பதிலாக ஒரு அழகான சாக்லேட்டை கொடுங்க, இல்லைனா ஒரு லட்டு கொடுங்க, இல்லைனா அந்த குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொம்மையை கொடுங்க, ஒரு டெடி பேர் ஏதோ ஒன்று ஒரு பொம்மை கொடுங்க. அந்த குழந்தை என்ன பண்ணோன்னா நீங்கள் கொடுக்குறத பார்த்த உடனே அந்த பிளேடை தூக்கி போட்டுட்டு அந்த பொருளை பிடிச்சிக்கும். அப்போ அந்த பிளேடு எடுத்துடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வாயில் அட்வைஸ் பண்ணால் அந்த குழந்தைங்க இந்த காலத்தில் யாரும் கேட்குறதுக்கு ரெடி இல்லை அப்படின்ற பட்சத்தில் கொடுனா கொடுக்க மாட்டேங்கிறாங்கள. அதுக்கு பதிலாக வேறு நல்ல பொருளெல்லாம் கொடுங்க. இப்போ ஒரு ஒரு சன்ஸ்கார பரிவர்த்தனை பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க, எல்லாரும் அவங்கள வெறுக்கிறாங்க, நீங்களும் சேர்த்து வருத்தா அப்புறம் அந்த குழந்தை எங்கே போகும்? அதனால் என்ன பண்ணுங்கள், பாசிட்டிவ் அப்ரோச் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னா யோகாவை அதிகப்படுத்த சொல்லுங்கள். யோகா அதிகம் பண்ணால் அப்படி எந்த அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை சொல்லி அந்த நெகட்டிவான பொருளை எடுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தோ உசை கூச்சு தேக்கர் சுடானா ஹோத்தாக ஹட்டு சே நுக்சான் ஹோ ஜாத்தாக. அதனால் அந்த குழந்தை கையிலேருந்து பிளேடு வாங்கணும். ஆனால் டைரெக்டாக சொன்னால் கொடுக்காது. இப்போ ஏதோ ஒன்று கொடுத்தாதான் அது அந்த பிளேடை விடும். ஐசே உனே ஷிக்ஷா தேக்கர் ஜபர்தஸ்தி உன் பாத்தோம் சே ஹட்டானா அர்த்தார்த்து கசம் கசாமே லாக்கர் உன்கே புருஷார்த்துக்கு ஜிந்தகி கதம் கர்ணா. அதனால் நாம் வந்து அட்வைஸ் பண்ணுறோம் பேர் வழின்னு சொல்லிட்டு அவங்கள கனாவினான்னு திட்டுறோம். அவங்க நல்லதுக்கு தான் திட்டுறோம். ஆனால் அவங்க சதா காலத்துக்கு பாபா விட்டு போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அவங்க இந்த தப்பு செய்யக்கூடாதுன்னு திட்டினா அவங்க பாபாவே வேணான்னு போயிடுறாங்க.
அப்போ பாபாட்டிருந்து பிரித்த பாவம் வந்துடுது இல்லை, அந்த செய்யலாமா நம்ம? அதனால் ஜானகிதாதி எடுத்த டெசிஷன் தான் கரெக்டு. இந்த காலத்தில் அட்வைஸ் பண்ணி கெட்ட பேர் வாங்கிறதுக்கு நாம் பாட்னு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்துக்கிட்டு, நம்மளுக்கு பேரும் வேணாம் எதுவும் வேணாம், அந்த வைப்ரேஷன் மட்டும் கொடுக்கலாம், அவ்வளோதான் நம்மளால் செய்ய முடியும். கேட்ச் பண்ணால் அந்த குழந்தைக்கு நல்லது. மற்றபடி நம்ம சொன்னால், ஒருவேளை அவங்க பாபாட்டிருந்து போயிட்டா, நாம் நல்லது தான் சொல்ல போகிறோம், ஆனால் அவங்களுக்கு வந்து இனிமேல் நான் கிளாஸ்க்கே வரமாட்டேன், ஹட்டு பிடிவாதம். பாபாட்டிருந்து போயிட்டா அப்புறம் இந்த உலகத்தில் யார் காப்பாற்ற போகிறாங்க? ஏகே ஹட்டீங்க, இந்த உலகம் விநாசத்தை நோக்கி போயிட்டுருக்கு, கிளைமேக்ஸ் இன்னும் நடக்கலை. இப்போ அவங்க பாபாட்டிருந்து போயிட்டா அவங்கள யார், அவங்களோட ஃபியூச்சர் என்ன ஆகும்? அதனால் கூடுமான வரைக்கும் அட்வைஸ் ரொம்ப ஓவர் ஃப்ளோ, ஓவர் டோஸ் கூட வேணாம். பாசிட்டிவாக அதை பாபா சொல்கிற மாதிரி மன்னிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை மன்னிக்கணும், செகண்ட் ஸ்டெப்பு அந்த ஆத்மா மேலே உண்மையான சுப பாவனை, உண்மையான அன்பு, உண்மையான ஈவு இறக்கம் என்ன வைக்கணுமோ எல்லாம் வைப்ரேஷனில் கொடுத்துருங்க. தேர்டு ஸ்டெப்பில் அவங்களோட ப்ளஸ்ஸை சொல்லிட்டு, ஃபோர்த்து ஸ்டெப்பில் அட்வைஸ் பண்ணுங்கள். ஒரு முறை, ஒரு முறை இல்லாட்டி இதே ஆளுங்கன்னு நம்ம சொல்லுவாங்க, ஒரு முறை சொல்லியிருந்தா நான் மாறியிருப்பேன். ஒரு முறை கூட நீங்கள் சொல்லவே இல்லை, இது இந்த வாய் இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். அதனால் ஒரு முறை அட்வைஸ் பண்ணுங்கள். இது ஃபோர்த்து ஸ்டெப்பு. ஃபிஃப்த்து ஸ்டெப்பு சாட்சி ஆகிடுங்க. அவங்க என்ன செஞ்சாலும் சரி, அந்த கடமை சொல்லிட்டீங்கல்ல, பலன் இறைவன் கையில் விட்டுருங்க, சாட்சியாக இருங்க. சுப பாவனை மட்டும் வச்சிடலாம். நீ திருந்துனா திருந்து, திருந்தாட்டி போனால் போ அப்படி சொல்ல வேணாம், பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுங்க. இன்றைக்கிலனாலும் இவங்க நாளைக்கு திருந்துவாங்க. இப்படி தானே நம்மளே பாபா செலக்ட் பண்ணி நம்ம மேலே இவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்து நம்மளை இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்தது பாபாவோடைய, அதுக்கு எவ்வளோ பொறுமை கடவுள், உண்மையிலே கடவுள் நம்மளை மன்னிச்சிட்டாரு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது, நம்ம மேலே கடவுளுக்கு உண்மையான அன்பு இருக்குது, உண்மையான கருணை, எல்லாமே தனி பெரும் கருணை. ஆக்சுவலாக அதனால தான் நம்மளை மன்னிக்கவும் செஞ்சுருக்கிறாரு. அதுக்கப்புறமா தேர்டு ஸ்டெப்பு, சுவமான அதிகப்படுத்துகிறாரு, நஷா ஏற்றுறாரு. ஃபோர்த்து ஸ்டெப்பில் கர்ம ஃபிலாசபி புரிய வச்சிட்டாரு. ஃபிஃப்த்து ஸ்டெப்பு சாட்சி ஆகிடுவார். சொல்லியாச்சு, நீ செஞ்சால் நீ நல்லா இருக்க போகிற, அவ்வளோதான். பாபா ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணால் கூட நம்மளும் ஃப்ரீயாக இருக்கலாம். ஒரு முறை சொல்லணும் ஆனால் அட்வைஸ். இஸ்லியே ஐசா சமைப்பர் யுக்தி யுக்து சலன் சே பரோபகாரி பண்ணு க்ஷமா பாவ் சே சம்மான தேக்கர் உனே சமஜிதார் பண்ணாவோ. அந்த நேரத்தில் யுக்தி யுக்தா இருங்க, அவங்களுக்கு சம்மான் கொடுங்க, மரியாதை கொடுங்க, மன்னிச்சிடுங்க, புரியவும் வைங்க. ஜிசுசே ஸ்வயம் மௌசூஸ் கரைக்கு ஏ பார்த்து நுக்சான் காரக்கங்க. அதுக்கப்புறம் அவங்களே ரியலைசேஷன் பண்ணுவாங்க, இப்போ நாம் பண்ணுறது நம்மளுக்கு தான் நஷ்டம் அப்படின்ட்டு. கிசி பி ஆத்மா கோ சிக்ஷா தேனிக்கே பகலே சுப சிந்தன்கே கசானசே சம்பன்ன பண்ணோம். இப்போ யாருக்காவது நம்ம அறிவுரை கொடுக்க போகிறோன்னா, முதல்ல எனக்கு அந்த ஆத்மா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்னா, அதனால் அட்வைஸ் பண்ண போகிறேன்னா, அல்லது அவங்கள துக்கம் கொடுத்து நான் சந்தோஷப்படுறதுக்காக அட்வைஸ் பண்ண போகிறேன்னா, சில பேர் அப்படி இருக்காங்க, மற்றவங்களை எப்படியாவது துக்கம் கொடுத்து தான் சந்தோஷம் அடையணும் அதுக்காக அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒன்று மட்டும் கர்ம ஃபிலாசபி, துக்கம் கொடுத்தானா துக்கம்தான் கிடைக்கும், அது மறந்து போயிடக்கூடாது. சதா விருத்தி அவர் திருஷ்டி சுபோகோ. உண்மையிலேயே அந்த ஆத்மா நல்லா இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் அட்வைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா பண்ணுங்கள், இல்லாட்டி பண்ணாதீங்க. அப்புறம் உங்களோட பார்வையிலையும் அந்த சுப பாவனை வந்து தெரியணும், திருஷ்டிலையும் இருக்கணும், விருத்திலையும் இருக்கணும். கிரிஹுய ஆத்மாக்கோ ஊஞ்சா உட்டானைக்கே திருஷ்டி ஹோ. ஏற்கனவே கீழே விழுந்துட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒரு காரணம் வீக்னஸ்னால அப்படி எட்டி உதச்சிடாதீங்க, உதைக்கலாமா? கீழே விழுந்தவங்கள தூக்கி, முடிஞ்சால் தூக்கி விடுங்க, தயவு செஞ்சு அவங்கள உதச்சி விட்டுறாதீங்க. எங்கே போவாங்க?
किसी के प्रति घृणा दृष्टि ना हो, यार मेलेयुम वेरुप्प वरकूडादु। किसी की कमजोरी को जानते हुए भी उस आत्मा की कमजोरी बुलाकर उसे विशेषता की स्मृति दिलाओ। यारे वीकनस नहीं मरदिंग विशेषतावें जिस समर्थ वार्ते और शक्ति कन नैर्यम काप दादा द्वारा ली हुई शक्तियों के सहारे की टांग दे। बाप दादा उवलो पवर्स को அந்த பவர்ஸ் அந்த ஆத்மாக்கு வைப்ரேஷன் மூலமா கொடுங்க, அதுதான் ஜானகி தாதி சொன்னாங்க, வைப்ரேஷன்ல கொடுங்க, நீங்க என்ன அட்வைஸ் பண்ணனும் அது அப்படியே வைப்ரேஷன்ல அட்வைஸ் பண்ணிடுங்க। லங்கடே கோபி சலானேக்கே நிமித்த பண்ணோம், அதனால இப்போ கால் ஊனம் இருக்கிற மாதிரி உடல் ஊனம் மாதிரி உள்ளம் ஊனம் முற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க। கால்ல ஊனம் இருந்தா அதுக்கு ஒரு ரெண்டு கட்டைய கொடுத்து நடக்க வைக்கறாங்களே, உள்ள ஊனம் இருக்கறவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுங்க, வைப்ரேஷன் கொடுங்க, பாசிட்டிவா நாலு வார்த்தை பேசுங்க। எல்லாரும் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுக்கறாரு, திருந்தட்டும்। தில் சிக்கஸ்த ஆத்மா கோ தில் குஷ் மிட்டாய் द्वारा சக்திசாலி பண்ணாதோ, மனசு உடைஞ்ச ஆத்மாக்களுக்கு தில் குஷ் மிட்டாய் கொடுங்க, शक्तिशालिया मातेंग। यही है शिक्षा देने का समर्थ स्वरूप, इतना अरवरे कोई शक्ति वाइंद स्वरूप। बाप दादा किसी भी बच्चे की शिक्षा देते हैं तो पहले स्वमान देकर फिर शिक्षा देते हैं। बाबा वो मतवक वो अड्वस् पड़ोसारा मुझे स्वमान कुपार अदक्रा अड्वस् पड़ोर। आजकल जो भी आते हैं वह मान चाहते हैं। இந்த காலத்துல பச்ச குழந்தைக்கே கூட மரியாதை வேணும், क्योंकि டுக்ராய் ஹுயே கோ ஸ்வமான் பா ரிகார்ட் சாஹியே। ஏன்னா எல்லாரும் அந்த குழந்தைங்களை மனசு உடைக்க வச்சிருக்காங்களே, அதனால தான் நம்ம பாபா வீட்டுக்கு வரும்பொழுது முரளி கேட்கும்போது எல்லாருக்கும் ஏன் பிடிக்குது தெரியுமா, பாபா அப்படியே புகழ்ந்து ஐஸ் வச்சிடுவார், சில சமயம் ஒரு பெரிய பனிக்கட்டி தூக்கி தலைமையில வச்ச மாதிரி வைப்பார். இந்த ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி சுமன் அப்படிங்கற அனஸ்தீஷியா போட்டு பெரிய ஆபரேஷன் பண்ணி முடிச்சிட்டு அடுத்து ஒரு குளிர்ச்சியான ஐஸ் வைப்பார், அதுதான் கடவுள். கொஞ்சம் பாப் சமான் ஆகணும்னா அவரே மாதிரி பேச கத்துக்கோங்க, 5000 வருஷம் பேசாதவர் என்ன அருமையா பேசுறாரு, பரந்தாமத்திலே இருந்து இங்க வந்து என்ன எப்படி பேசணும்னு சொல்லி கொடுக்கறாரு। நாம எடுத்த எடுப்புல எல்லாத்தையும் சொல்லி எல்லாட்டையும் கெட்ட பேர் வாங்கி உண்மையே சொல்ல போய் இனிமே இங்க எதுமே பேச கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு யார்கிட்டயும் பேசாம விலகி போய்டறோம். ஆனா பேசுறது கூட ஒரு கலைதான், அட்வைஸ் கூட பண்றது ஒரு கலைதான். நாம விலகி போனா அப்ப உங்க குழந்தைங்க தவறு செய்றாங்க, நாம கெட்ட பேர் வாங்க கூடாதுன்னு விலகிட்டீங்கனா அந்த குழந்தைங்க இன்னும் தவறு அதிகம்தான் செய்ய போறாங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? உங்க குழந்தைங்கனா ஒரு நியாயம், மத்தவங்கனா ஒரு நியாயம் அப்படி இல்லல, ஆனா அவங்க உங்களோட அட்வைஸ் ஏத்துக்கணுமே, அதுக்கு தான் இந்த ஸ்டெப்லாம். क्योंकि टुकराए हुए को समान वा रिगार्ड चाहिए, ஏற்கனவே தப்பு செஞ்சிருக்காங்க, மனசு உடைஞ்சி போயிருக்கு உள்ளுக்குள்ள, அவங்களுக்கு வந்து யாராவது பாசிட்டிவா பேசினா அவங்களுக்கு என்னவனா செய்யதுக்கு ரெடியா இருப்பாங்க। इसलिए सबको पहले रिकॉर्ड दो फिर शिक्षा दो। नाम कूड़ा रावणन रोम उड़ी पेर आना बाबा नम्बर मोदी स्वमान सम्मान नहीं साधारण आत्मा कोविल पूज्य आत्मा कोविल क्यूल निक्रदू तवे पूज्य आत्मा नहीं सलि उमचल अंदर सुलण அதெல்லாம் சொல்லி அட்வைஸ் பண்ணி பாசிட்டிவா சொல்லி அப்புறம் விஷயத்தையும் சொல்லிறார்ல, இப்படி இருந்தா நல்லா இருக்கும், வேஸ்ட் ஸ்டார்ஸ் நினைக்க கூடாது, புள்ளி வைக்கணும், யோகா பண்ணணும், எல்லாம் சொல்லி முடிச்சு ஆபரேஷன் முடிச்சிறார், அப்புறம் சாட்சி ஆயிடுறார், அப்பதானே பாப்சமான் ஆக முடியும்.
जैसे ऑपरेशन करते हैं तो पहले इंजेक्शन आदि से शुद्ध बुद्ध बुलाते हैं तो पहले उसे रिगार्ड देकर उसे नशे में उसको ठहराओ। ऑपरेशन முன்னாடி அனஸ்தீஷியா போட்ட உடனே அவங்க அந்த இடம் மரத்து போய்டுது. அதுக்கு அப்புறம் நீங்க கத்தியே வச்சி வெட்டினாலும் சிசர வச்சி வெட்டினாலும் யாருக்கு தெரியும்? அங்க என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா சுத்தமா மரத்து போயிருக்கு. அத மாதிரி மத்தவங்களே நஷா ஏற்படுத்துங்க. பாபா சொல்லி தராத கத்துக்கோங்க. சமான கொடுங்க. அதல அவங்க மரத்து போய்டும் மனசு. ஆபரேஷன் பண்ணிடுங்க. அட்வைஸ் பண்ணுங்க. அட்வைஸ் பண்றதே உங்களுக்கு புரிய கூடாது. அந்த அளவுக்கு மனசு வந்து அந்த சமான் கொடுத்து ஆபரேஷன் பண்ண சொல்றார். फिर करना कितना भी ऑपरेशन करेंगे तो ऑपरेशन सक्सेस होगा. अनस्थीशिया कुड़ते 3 மணி நேர ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். 3 மணி நேர அட்வைஸ் பண்ணா கூட அதுக்கு நான் அவ்வளவு நேர அட்வைஸ் பண்ணவேனா கொஞ்ச நேரம் பண்ணுங்க. அது எதுக்கு சொல்றாங்கன்னா அவ்வளவு நேரம் கூட அந்த அனஸ்தீஷியா தாங்குது இல்ல. நடுவுல அவங்களுக்கு வந்துட்ட அந்த மயக்க தெளிஞ்சிச்சுனா என்ன ஆகுறது? அதனால நாம அந்த ஆபரேஷன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த மயக்கமே தெரிய கூடாது. அப்படி ஒரு அனஸ்தீஷியா போடுங்க. அப்படியே பாசிட்டிவ் எனர்ஜியோட கொடுங்க. சமான அப்படியே அவங்க மயங்கி போய் இருக்கும்போது ஆபரேஷன் பண்ணி முடிச்சிடுங்க. அட்வைஸ் கொடுக்கறதெல்லாம் கொடுத்துருங்க. சாட்சியா இடுங்க. உள்ள போன அட்வைஸ் வேலை செய்யும். கண்டிப்பா வேலை செய்யும். எப்பே ஏக தரிகாக जब ये संस्कार भर जाएंगे तब विश्व से आपको रिकॉर्ड मिलेगा. அதனால எடுத்த எடுப்புல அட்வைஸ் பண்றத முதல்ல நிறுத்துங்க. நினைக்கிறதெல்லாம் பேசுறத நிறுத்துங்க. கெட்ட பேர் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா இதெல்லாம் செய்யலாம். வேணாமா? கொஞ்சம் அலந்து பேசுங்க. பாபா சொல்ற மாதிரி நடந்துக்கோங்க. सारे दिन में जिन भी आत्माओं के संपर्क में आते हो सबके प्रति दया दृष्टि व कृपा दृष्टि रखो. அதே மாதிரி ஃபுல் டே நீங்க யாரெல்லாம் மீட் பண்றீங்களோ இன்னைக்கு எல்லாருக்குமே ஈவு இறக்கும் அன்பு தாங்க வேணும். இப்ப கோவில்ல கூட போய் என்ன கேக்குறாங்க? நான் மோசமான கரெக்டர் தான், ஆனா எனக்கு நீங்க அன்பு கொடுங்க. தெய்வத்தை கிட்ட அதானே கேக்குறாங்க. நீங்க நடமாடும் தெய்வமா மாறக்கூடிய சமயம் வந்தாச்சு. எல்லாரையும் மன்னிச்சிடுங்க. உலகத்தை மன்னிச்சிடுங்க. அன்பு அப்படிங்கற அனஸ்தீஷியாவை கொடுங்க. அதுல கருணையும் இரக்கமும் அன்பும் கலந்து இருக்கட்டும். அந்த அனஸ்தீஷியா கொடுத்து முடிஞ்ச ஆபரேஷன் பண்ணுங்க. இல்லட்டி சமான் கொடுங்க. அவங்களே அவங்களே மாத்திப்பாங்க. कोई कैसा भी संस्कार वाले हो लेकिन आपकी दया व कृपा की दृष्टि पत्थर को भी पानी कर सकती है. एव्वल वस्टान कैरेक्टर उंगा मुन्नाडी वंदु निक्कटम. नीगे कुडुकर अंद करुणे पारवे वंदु कल्ले कूड तन्नी आकिनु. ऑपोजिशन वाले पोजीशन में टिक सकते हैं. उंगले तिट्रदुकाग वंदवंग अप्डे कई एडुत्तु कुम्मणुम. அந்தலக்கு உங்களுக்குள்ள எனர்ஜி முதல்ல இருக்கட்டும். कितना भी विरोधी हो इस विधि से गले मिलने वाला हो जाएगा. உங்களுக்கு எப்படிப்பட்ட விரோதி பழி வாங்கணும்ன்ற கங்கணம் கட்டிட்டு இருந்தவங்க கூட உங்க பார்த்த உடனே அப்படியே கண்ணுல வந்து தண்ணி வரணும். மனசுன்ற கல்லு மனசு உடைஞ்சி தண்ணி வரணும். அந்த அளவுக்கு நீங்க வந்து பவர்ஃபுல்லா மாறக்கூடிய டைம் வந்தாச்சு. लेकिन क्षमा क्षील बनो. उम्मेल नाम पवर्फुला मनिकन मनिपा शक्ति वाइन मरंद. सिर्फ शिक्षा देने वाले नहीं वो अड्वस पना पता. जो कमजोर आत्मा है किसी न किसी बात के वशीभूत हैं उसके प्रति दया भाव की आवश्यकता है. ஏற்கனவே பலவீனமா இருக்காங்க. ஏதோ ஒரு வீக்னஸ்க்கு அடிக்ட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேணும்? அட்வைஸ் வேணும், அன்பு வேணும், கருணை வேணும். शिक्षा भले दो लेकिन दया दृष्टि रहम और शुभ कल्याण की भावना से क्षमाशील बन. युक्ति युक्त शब्दों द्वारा शिक्षा दो और फिर साक्षी हो जाओ. நீங்க அட்வைஸ் கண்டிப்பா பண்ணுங்க. ஆனா முதல்ல
கொஞ்சம் பார்வையில் அன்பு இருக்கட்டும், தயை இரக்கம் இருக்கட்டும், மனசில் சுப கல்யாணம் இருக்கணும், இந்த ஆத்மா நல்லா இருக்கணுன்ற எண்ணம் இருக்கணும். இதெல்லாம் இருந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் அட்வைஸ் பண்ணணும். அதை கூட யுக்தி யுக்தா சொல்லுங்க, டைரக்டாக போட்டு உடைக்காதீங்க, யுக்தி யுக்தா சொல்லுங்க. அதுக்கப்புறமா அப்புறமா அவங்க ஃபாலோ பண்ணலன்னா டென்ஷன் ஆகக்கூடாது, சாட்சியாகணும். அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. வர்த்தமான சமய புருஷார்த்தியமே தோ கம்மியாந்திக்காய் தேத்தீங்க. பாபா சொல்கிறாரு, நிகழ்கால முயற்சியாளர்களிடம் இரண்டு குறைகள் நன்றாகவே தெரிகின்றன. ஒன்று அபிமான், ரெண்டாவது அஞ்சான்பன். ஒன்று ஈகோ, நான் அவ்வளோ பெரிய புருஷார்த்தி தெரியுமா, ஈகோ. ரெண்டாவது அறியாமையில் இருக்காங்க. அபிமான்கே காரன் கிசி பி சிக்ஷாவா இஷாரைக்கோ அப்படி உன்னத்திக்கா சாதனை சமைச்சிக்கிற சமநெய் சக்தேக. அந்த அபிமானம் இருக்கக்கூடிய காரணத்தினால எந்த விதமான அறிவுரைகள் அவங்க பண்ணாலும் இவங்க நம்ம நல்லது தான் சொல்கிறாங்கன்னு ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவங்க சொல்கிறவங்க ஈகோவில் இருக்கிறான், கேட்குறவங்களுக்கும் ஈகோ இருந்தால் அவங்க நல்லதுக்கு சொன்னால் கூட நம்மளுக்கு வந்து அதை புரிஞ்சிக்க முடியாது. சுக்ஷமே விருத்தி வா திருஷ்டி மேச்சல் ஹல்ச்சல் மச்தீக. சுக்ஷமமாக விருத்தியில் திருஷ்டியில் ஹல்ச்சல் குழப்பம் இருந்தாலும் அட்வைஸை புரிஞ்சிக்க முடியாது. சோச்சித்தேக இஸ்னே ஐசா கியோங்காக எபி மேரா அப்பமானுங்க. நாம் வந்து ஒரு நல்லதுக்கு தாங்க சொல்கிறோம், அந்த குழந்தை திருந்தட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி என்னை பார்த்து இப்படி சொல்லலாம், நீ எவ்வளோ பெரிய இன்சல்ட் பண்ணிட்டு தெரியுமா, உன்னா நான் பழி வாங்காமல் இருக்க மாட்டேன், இதுக்கு தான் அட்வைஸே பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கே தோணும். நல்லது சொல்ல போய் கெட்ட பேர் வரும். தூசரே அவர் அப்படே கோ பச்சானே கேளி அஞ்சான் பஞ்சாத்தேங்க. அதனால் இந்த அட்வைஸ் பண்ணுறது ரெண்டில், அதாவது இந்நிகழ்கால புருஷார்த்திகளுக்கு ரெண்டு குறை இருக்குது. ஒன்று அபிமான்னு சொன்னார்லே, அபிமான் இருக்கக்கூடியவர்கள் யாராவது ஏதாவது சொன்னால் கோவம் வரும். நீ யார் எனக்கு அட்வைஸ் பண்ண, எனக்கு தெரியாதா, இப்போ நீ சொல்லி தான் நான் இப்போ மாறப்போகிறேன்னா முதல்ல நீ சரியா. இப்படிலாம் யார் கேட்பாங்கன்னா அபிமானத்தில் இருக்கிறவங்க. அதோட முக்கியமான விஷயம், நீ என்னை இன்சல்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதுதான் பெரிய விஷயம். இது வந்து அபிமானம் வந்து புருஷார்த்தி வாழ்க்கையில் தடுக்குது. யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, சில சமயம் தவறு செய்கிறது இயற்கை தான். அப்போ யாராவது மூலமாக பாபா தான் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சோம்னா அந்த ஈகோ வராது. இவங்க மூலமாக எனக்கு பாபா சொல்கிறாரு, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக என்னை திருத்ததுக்காக கடவுளே சொல்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அபிமானம் இல்லைன்னா நம்ம புருஷார்த்தி வாழ்க்கையில் ஃபஸ்ட் கிளாஸாக போயிடுவோம். ஆனால் நீ யார் என்ன சொல்கிறதுக்கு, நீ முதல்ல யோக்கியமா அப்படின்னு நினச்சா அதுக்கு பேர் அபிமான். ரெண்டாவது அஞ்சான்பன் அப்படின்னா காதலே கேட்காத மாதிரி போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் அட்வைஸ் பண்ணின எரும மாட்டுக்கு மேலே மழை பெய்கிற மாதிரி இருக்கும், போயிட்டே இருப்பாங்க, நீ யார் எனக்கு சொல்கிறது அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு. அப்படியா சொன்னீங்களா என்ன, தெரியவே தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் இருக்கிறாங்க பாபாவோட குழந்தைங்க, என்ன பண்ணுறது. தோ டைரக்டு சிக்ஷா தேனேக்கே பஜாய் அப்படி சிக்ஷா ஸ்வரூபசே சிக்ஷாதோ. இப்போ என்ன பண்ணுவீங்க, ஒன்று நீ யார் என்ன சொல்கிறதுக்குன்னு கேட்குறாங்க, இல்லை நீ சொல்லிட்டேரு எரும மாட்டு மேலே மழை பெய்கிற மாதிரி நான் போயிட்டே இருப்பேன், இவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, பிரம்மா பாபா இந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கு எப்படி அட்வைஸ் பண்ணார் தெரியுமா. ஒரு முறை வந்து எக்யத்தில் பெக்கரி பார்ட்டு, நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெக்கரி பார்ட்டு வந்துச்சு. அப்போ பிரம்மா பாபாட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வருது, எல்லாருக்கும் ட்ரெஸ் கொடுக்குறாங்க, இயர்லி ஒன்ஸ் ட்ரெஸ்லாம் கொடுப்பாங்க சரண்டர் ஆனவங்களுக்கெல்லாம். ஆனால் வந்து ஒரு சகோதரி மட்டும் வாங்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கு. அது எங்கே ஸ்டிச்சிங் இருக்குன்னா அந்த கையில்,
இப்போ இந்த இடத்துல ஸ்டிச்சிங் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே தானே இருக்குது கை, தெரிய போகிறதில்ல. நான் வந்து எவ்வளோ பெரிய ராயல் வீட்டிலேருந்து வந்திருக்கேன் தெரியுமா, மல்டி மில்லியனர் வீட்டிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு இந்த மாதிரி துணிலாம் நாங்கள் போடவே மாட்டோம் ஃபேமிலியில். ஒயிட் ட்ரெஸ் போடுறதே பெரிய விஷயம், இதில் நான் கிழிஞ்ச துணியை ஸ்டிச் பண்ணி அதை வந்து நான் தச்சு போட்டுக்கணுமா, அதெல்லாம் நான் போட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே இருந்த நாலு ப்ளவுஸ் அஞ்சு ப்ளவுஸ் கொடுக்குறாங்கன்னா எல்லாமே அப்படி தான் உள்ளுக்குள்ளே அங்கங்கே கிழிஞ்சிருக்கு, அது தச்சு வச்சுருக்காங்க. ஏன்னா பெக்கரி பார்ட் நடக்குது, இருந்து கொடுக்காம இல்லை, இல்லாதனால இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது, முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பாபாட்ட போய் சொல்கிறாங்க, மம்மா இந்த மாதிரி வாங்க மாட்டேங்கிறாங்க, ப்ளவுஸ் எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன சின்ன கிழிசல் அது தச்சிருக்கு, பட்டு நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏடு அந்த 108 ஓட்ட போட்ட தையல் ஒன்று வச்சுருக்கிறாரு பிரம்மா பாபா, 108 ஒட்டு போட்ட ட்ரெஸ் வச்சுருக்கிறாரு. அவருக்கு நம்ம எப்படி இருந்தோம் இப்படி ஆயிட்டோமே அப்படிலாம் ஏதாவது ஒரு தாட்டு, அந்த பழைய பணக்கார தன்மையோட தாட்டு வந்துச்சுன்னா அந்த ஒட்டு போட்ட துணி போட்டு பாராம். இப்போ அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வச்சுட்டு அந்த பொண்ணை அனுப்புங்க, அந்த சிஸ்டர் அனுப்புங்க, நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களை பாபா கூப்பிட்றாரு அப்படின்னு அமுச்சு வைக்கிறாங்க. அந்த சிஸ்டர் வந்து உட்காந்துக்கிட்டு பயமாக வேற இருக்குது, நம்ம வேற வாங்க மாட்டோன்ட்டோம் ப்ளவுஸை ஏதோ சொல்ல போகிறாருன்னு பார்த்தா பிரம்மா பாபா 108 ஓட்டை போட்டு அது ஒட்டு போட்டுருக்கு. அந்த பொண்ணு மல்டி மில்லியனர் பொண்ணுன்னு சொல்லுது, அந்த சகோதரி மல்டி மில்லியனரோட டாட்டரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பிரம்மா பாபா கூட சொத்துலாம் ஒன்றுமே இல்லை அவங்களாம். அவரே 108 ஒட்டு போட்ட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இந்த ஸ்டிச்சிங்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் பிரம்மா பாபா எப்படி அட்வைஸ் பண்ணார் தெரியுமா, ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. நீ வந்து அந்த ட்ரெஸ்ஸு ஏன் வாங்கலைன்னு, அதுக்கு பதிலாக நீ என்னம்மா முயற்சி பண்ணுற, எத்தனை மணிக்கு எழுந்த காலையில், சாப்பிட்டியா, எப்படி இருக்கிற உடம்புலாம், பரவாயில்லையா, நல்லா இருக்கிறியா, நல்லா சாப்பிட்டியா, ஸ்திதிலாம் நல்லா இருக்கா, எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு சரிம்மா நீ போய் புருஷார்த்தம் பண்ணுன்னு அனுப்பிச்சி விட்டாராம். இந்த குழந்தை நேராக போய் மம்மாயிட்ட எனக்கு அந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு கொடுங்க, அந்த தச்சது தானே, இவர் 108 ஒட்டு போட்ட ட்ரெஸ் போடும்போது நம்ம 1-2 கிழிசல் இருக்கிற அந்த தச்ச துணியை ஏன் நான் போடக்கூடாது, இதுதான் பிரம்மா பாபா பண்ண அட்வைஸ். பல க்ஷமா பாவ் தாரின் கரோ, முதல்ல மன்னிச்சிடுங்க. ஜெய்சே சாக்கார் ரூப் மே கதம் கதம் பெர் ஹர் கரம் சிக்ஷக்கே ரூப் மே ப்ராக்டிக்கல் கர்க்கே திக்காயா. சாக்காரா பிரம்மா ஒன்று சொல்கிறதுக்கு முன்னாடி அதை செஞ்சிடுவார், அப்புறமா தான் சொல்லுவார். இல்லாட்டி யார் இவ்வளோ பாபா இல்லைன்னா என்னையா எல்லாராலையும் எப்படி நிற்க முடிஞ்சது, முதல்ல அவர் செஞ்சார் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஜிஸ்கோ தூசரே சப்தமே சரித்திர கத்தே ஹே தோ ஐஸ் ஆஃப் ஃபாலோ ஃபாதர் கரோ, அதுதான் நம்ம சரித்திரமாக பார்க்குறோம். பிரம்மா பாபா எது சொன்னாரோ முதல்ல செஞ்சார், அப்புறமா தான் சொன்னார். ஜெய்சே பாப் தாதா பச்சோ கோ சமான் பண்ண பனானே கேலே சிக்ஷாயும் தேத்தேங்க. இப்போ கூட நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணும்போது சில சமயம் ஆப்ரேஷனும் பண்ணுறாருல, காரணம் குழந்தைங்க பாப் சமான் ஆகணும், அதற்காக தான் அறிவுரைகள் கொடுக்குறாரு. ஏ சிக்ஷாயம் ஹி ஸ்னேக, இன்னைக்கு பாபா என்னை ரொம்ப திட்டாரு, திட்டலை, இது உன் மேலே வச்ச அன்பு, திருந்தணும்னு நினைக்கிறாரு. அப்படியே விட்டுட்டா அப்படியே கேர்லெஸ்ஸாகவே இருப்போம்ல, கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, இதுதான் உண்மையான அன்பு, அதை புரிஞ்சுக்கோங்க. தோ பாப் சமான ஸ்னேக சம்பன்ன பன்கர் ஃபிர் கிசிக்கோ சிக்ஷாதோ, அதனால் நீங்கள் யாருக்கு அட்வைஸ் பண்ணுறதா இருந்தாலும் பிரம்மா பாபா பாருங்கள், அன்பு கொடுங்க, அப்புறமா அட்வைஸ் பண்ணுங்கள், அனஸ்தீஷியா போடுங்க, ஆப்ரேஷனே பண்ணுங்கள், அன்பு தான் அனஸ்தீஷியா, உண்மையான அன்பு கொடுங்க, கருணை நிறைஞ்ச அன்பு, அதில் மன்னிக்கிற பாவனை அதிகமாக இருக்கணும். வானிசே சிக்ஷா தென்னிசே ஹிம்மத் ஆத்திஹ லெக்கென் அல்பகால் கேளியே, பிரம்மா பாபா செஞ்ச மாதிரி ஆக்ஷன் மூலமாக அறிவுரை கொடுத்துருங்க. வார்த்தைகளால் அறிவுரை கொடுத்தா இன்னைக்கு கேட்பாங்க, அப்புறமா திருப்பி கேள்வி கேட்பாங்க. இஸ்லியே வாணிக்கே சாத் சாத்த சிரேஷ்ட சங்கல்பக்கு சூக்ஷம் சக்தி அர்த்தார்த்த அப்படி சுப பாவனாசை ஆத்மாவுமே பல் வரும். அதனால் வார்த்தைகளால் அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்பாக அவங்க மேலே வச்ச உண்மையான சுப பாவனை அவங்களுக்கு மனசுக்கு பலத்தை கொடுத்துருங்க,
அப்புறமா நீங்கள் அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லலாம். ஆனால் அதில் கொஞ்சம் ஸ்னேகம் நிறைஞ்சி இருக்கணும். அப்படி சுப பாவனாசே ஆத்மாவுமே பல் வரும். கிஸ்கோ வாணி துவாரா சிக்ஷா தேனா தோ காமன் பார்த்து ஹ லெக்கின் அபி சப் அனுபவிச்சா தேக கூப்பிட்டோமா அட்வைஸ் பண்ணோமா இது நாம கூட தான் பண்ணுவோம். இதனால யாரா தெரிஞ்சு இருக்காங்களா? எதிரிகள் தான் அதிகமாயிருக்காங்க. அதனால வேணாம், கொஞ்சம் நம்ம சி ஃபாதர் ஃபாலோ ஃபாதர் எப்படி பிரம்மா பாபா பண்ணியிருக்காருன்னு பாருங்க. இஸ்லியே அப்படி சிரேஷ்ட கரம் சிரேஷ்ட சங்கல்பிக்கு சக்திசே அனுபவ கராவோ, தன்னுடைய சிரேஷ்டமான செயல் மற்றும் சிரேஷ்டமான சங்கல்ப சக்தியின் மூலமா பாசிட்டிவ் எனர்ஜி கொடுங்க. வைப்ரேஷன் மூலமா முடிஞ்சா அட்வைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் தான். ஜெய்சே ஆஜிக்கல் சூரிய கி சக்தி ஜமா கருக்கே கை காரிய சஃபல் கருத்தே ஹ ஐசா சங்கல்ப சக்தி இக்கட்டி கி ஹுயி ஹோகி தோ பல் பரு சக்கேங்கே. அப்போ வாயே திறக்காம அட்வைஸ் பண்ணால் நீங்கள் ரொம்ப நல்லவங்க. எப்படி பண்ணலாம்? அதுக்கு என்ன பண்ணணும்? சோலார் எனர்ஜி என்ன பண்ணுறாங்க, சூரியன்லேருந்து அந்த சக்தி வாங்கி சோலார் எனர்ஜி பண்ணுறாங்க. அந்த எனர்ஜி வந்து கரண்ட்டு எரிய வைக்குது, லைட் எரியுது, ஃபேன் ஓடுது, ஏசி கூட ஒர்க் ஆகுது சோலார் எனர்ஜி மூலமாக. அதை மாதிரி பாபாட்டிருந்து சக்தி வாங்கிடுங்க. ஞான சூரியன்ட்ருந்து பவர்ஃபுல் யோகி ஆகுங்க. நீங்கள் நினச்சா அவங்க அவங்க அப்படி செய்யணும். வாயை திறந்து ஒரு வார்த்தை அட்வைஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய செயலில் மாற்றத்தை கொண்டுட்டு வரணும். அந்த அளவுக்கு யோகியாக மாறுங்க. இதுதான் ஃபைனல் அட்வைஸ் நம்மளுக்கு கடவுள் கொடுக்குறாரு. அதனால் நாம் வந்து இந்த மன்னிக்கிற குணத்தோட நாம் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணத்தோட சுப பாவனையோட அந்த ஆத்மா நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தோட அன்பு கலந்து அட்வைஸ் கொடுத்தா கண்டிப்பாக மாறுவாங்க. சரிங்களா? இப்போ நம்ம யோகா பண்ணலாமா? நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க, ஃப்ரீயாக உட்காருங்க. ஓம் சாந்தி. நான் ஐந்து தத்துவங்களால் ஆக்கப்பட்டுள்ள இந்த உடல் எனும் ஆலயத்தில் நெற்றியில் இரு புருவங்களின் மத்தியில் பிரகாசமான ஒளி புள்ளியாக சொலித்துக் கொண்டிருக்கின்றேன். ஐந்து தத்துவங்களால் ஆக்கப்பட்ட இந்த உடல் அழியக்கூடியது ஆகும். இந்த உடலை இயக்கக்கூடிய நான் ஆத்மா அழிவற்றவன் ஆவேன்.
ஆத்மாவாகிய நான். ஆழ்ந்த அமைதியும் கருணையும் தெய்வீக தன்மையும் உண்மையான அன்பையும் பெற்றிருக்கின்றேன். நான் ஆத்மா. என்னுடைய மனதில் அனைத்து ஆத்மாக்களின் மீதும் உண்மையான அன்பும் சுப பாவனையும் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற கல்யாண பாவனையும் இருக்கின்றது. இந்த சுப பாவனையின் ஆதாரத்தினால்தான் மற்றவர்கள் பரிவாரத்தை சார்ந்தவர்கள் ஏதேனும் தவறு செய்கின்றார்கள் என்றால் அந்த தவறை திருத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. சில நேரங்களில் அனைவரின் எதிரில் மற்றவர்களுடைய குறைகளை சொல்லும் பொழுது மனஸ்தாபம் ஏற்படுகின்றது. அவர்களும் திருந்த போவதும் இல்லை. அதனால இன்று பாபா சொன்ன மாதிரி முதல் ஸ்டெப்பு மற்றவர்களுடைய தவறுகளை மன்னித்து விடுவது. மானசீகமாக மன்னிக்க வேண்டும். இரண்டாவது அவர்களின் மீது உண்மையான அன்பும் அதே சமயத்தில் சுப பாவனையும் கருணையும் வைக்க வேண்டும். இது இரண்டாவது ஸ்டெப்பு. அடுத்து யாருக்கு அட்வைஸ் செய்ய போகின்றோமோ அவர்களுடைய சிறந்த குணங்களை சிறப்பு தன்மைகளை பற்றி அவர்களுக்கு எடுத்து உரைக்க வேண்டும். இது தேர்ட் ஸ்டெப்பு. இவை அனைத்தும் செய்த பிறகு அவர்களுக்கு இனிமையும் அன்பும் கலந்து அவர்களுடைய குறைகளை புரிய வைக்க வேண்டும்.
இது நாலாவது ஸ்டெப்பு. மனசீகமாக மன்னித்து விட்டு அவர்கள் மேலே உண்மையான அன்பும் சுப பாவனையும் அவர்களின் நன்மையை கருதி அவர்களுடைய ப்ளஸ் என்னெல்லாம் இருக்கோ அதை சொல்லி அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்து நாலாவது ஸ்டெப்பில் தான் அட்வைஸ் பண்ணணும். அதுக்கு அப்புறம் அவங்க திருந்தலைன்னா சாட்சியாயிடணும். ஒரு முறை அட்வைஸ் போதும். இப்படி தான் பிரம்மா பாபா செஞ்சிருக்கிறாரு, மம்மாலாம் செஞ்சிருக்காங்க. அறிவுரை கொடுப்பதன் கூட கூடவே இந்த மன்னிக்கும் குணம் மிகவும் அதிகமாக தேவைப்படுகின்றது. இப்போ நாம் சூக்ஷ்ம உலகத்தை நோக்கி பயணம் செய்ய போகின்றோம். ஒரு சிறிய அறையில் அகல் விளக்கு ஏற்றி வைக்கும் பொழுது அந்த அறை முழுவதும் அந்த விளக்கின் வெளிச்சத்தினால் பிரகாசிக்கப்பதை போன்று என்னுடைய நெற்றியில் இரு புருவங்களின் மத்தியில் ஆத்ம தீபத்தை முதலில் ஏற்றி வைக்கின்றேன். இந்த ஆத்ம தீபத்தின் பிரகாசமானது உடல் முழுவதும் பரவுகின்றது. நான் ஒளி உடலில் இருப்பதை உணர்கின்றேன். நான் ஆத்மா, இந்த ஒளி உடல் மிகவும் டிரான்ஸ்பேரண்டாக காணப்படுகின்றது. அதே சமயத்தில் இந்த உடல் மிகவும் லேசாக இருப்பதை உணர்கின்றேன். ஆத்மாவாகிய நான்
இந்த ஒளி உடலோடு மெதுவாக இந்த உடலிலிருந்து விடுபட்டு விண்ணை நோக்கி பயணம் செய்கின்றேன். இந்த கட்டிடத்தை கடந்து விண்வெளியில் பறந்து சென்று கொண்டே இருக்கின்றேன். மேக கூட்டங்களை எல்லாம் கடந்து சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திர மண்டலங்களை எல்லாம் கடந்து சூக்ஷ்ம உலகத்தினை அடைகின்றேன். இந்த சூக்ஷ்ம உலகத்தில் அவ்யக்த ஃபரிஷ்தாவாக பிரம்மா பாபா தன்னுடைய இரு கைகளால் வாக்குழந்தாய் என்று என்னை வரவேற்கின்றார். நான் பிரம்மா பாபாவின் அருகாமையில் வருகின்றேன். பாபாவுடைய இரக்கமும் அன்பும் கருணையும் நிறைந்த திருஷ்டியை நான் பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன்.
பாபா, தாங்கள் ஸ்தாபனை காரியத்தின் கூட கூடவே பாலனையும் செய்து நானூறு குழந்தைகளையும் ஆன்மீகமாகவும் சிறந்த பண்புகளோடும் மிக சிறந்த புருஷார்த்திகளாகவும் வளர்ப்பதற்காக எவ்வளவு தியாகம், தபஸ்யா மற்றும் சேவை செய்துள்ளீர்கள். பாபா, இந்த துவாபர யுகத்தில் யார் யாரோடலாம் கணக்கு இன்னும் பெண்டிங் லிஸ்டில் இருக்கோ பாப் தாதாவின் முன்னிலையில் அந்த ஆத்மாக்களிடம் நான் முதலில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். அந்தந்த வேஷத்திலேயே எமர்ஜ் செய்யுங்க பாப் தாதாவின் முன்னிலையில் இந்த துவாபர யுகத்தில் யார் யாரோடலாம் கணக்கு வழக்கு இருந்ததோ இன்னும் மீதம் இருக்கின்றதோ நான் என்னுடைய எண்ணம், சொல் மற்றும் செயலால் தங்களுக்கு என்னவெல்லாம் துக்கம் கொடுத்திருந்தாலும் அந்த துவாபர யுகத்தினுடைய அத்தனை ஆத்மாக்களின் முன்பாக மானசீகமாக பாப் தாதாவின் முன்னிலையில் முதலில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தேக அபிமானத்தில் வந்து ஐந்து பூதங்களுக்கு அடிமையாகி உங்கள் அனைவருக்கும் நான் துக்கம் கொடுத்துவிட்டேன். அனைத்து ஆத்மாக்களிடமும் உள்ளபூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த கலியுகத்தில் யார் யாருக்கெல்லாம் நான் என்னுடைய எண்ணம், சொல், செயலால் துக்கத்தை கொடுத்து தீர்க்கப்படாத கணக்கோடு இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரையும் எமர்ஜி செய்யுமாறு பாபாவிடம் கேட்டுக்கொள்கின்றேன்.
இந்த கலியுகத்தின் 42 பிறவிகளாக உங்கள் அனைவருக்கும் இந்த தேக அபிமானத்தின் வசப்பட்டு என்னுடைய எண்ணம் சொல் மற்றும் செயல் மூலமாக தங்களுக்கு கொடுத்துள்ள துக்கத்தை இறைவன் முன்னிலையில் உங்கள் அனைவரிடமும் உள்ளபூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த பிராமண வாழ்க்கையில் நான் அடியெடுத்து வைத்த நாள் முதற்கொண்டு இந்த வினாடி வரை கர்ம ஃபிலாசபி பற்றி தெரிந்த பிறகு ஒன்றுக்கு 100 என்று தெரிந்த பிறகும் யார் யாருடனும் அது லௌகீகமாக இருக்கலாம் அலௌகீகமாக இருக்கலாம் யாருக்கெல்லாம் நான் துக்கம் கொடுத்து இருக்கின்றேனோ பாபா அவர்கள் அனைவரையும் எமர்ஜ் பண்ணுங்க. அனைவரும் சூக்ஷ்ம ரூபத்தில் எமர்ஜ் ஆகியுள்ளார்கள். பாப் தாதாவின் முன்னிலையில் அனைத்து லௌகீக மற்றும் அலௌகீக அனைவரிடமும் என்னுடைய எண்ணம் சொல் மற்றும் செயலால் பாபா குழந்தையாக இருந்தாலும் எப்பொழுதெல்லாம் தேக உணர்வில் உங்கள் அனைவருக்கும் துக்கம் கொடுத்திருந்தேனோ அனைவரும் என்னை மன்னித்து விடுங்கள். தற்பொழுது அனைத்து ஜீவராசிகளிடமும் துவாபர யுகத்தில் ஆரம்பித்து இன்று வரை எந்தெந்த உயிரினங்களுக்கு நான் தெரியாமல் துக்கம் கொடுத்து விட்டேனோ அத்தனை உயிரினங்களிடமும் உள்ளபூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். துவாபர யுகத்திலிருந்து இந்த வினாடி வரை நிலத்தின் பொல்யூஷனுக்காக இந்த நிலத்தை மாசுபடுத்தியதற்காக பூமாதேவியிடம்
உள்ளபூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த 63 பிறவிகளாக எந்தெந்த வேடத்தில் இருந்திருந்தாலும் தண்ணீரை மாசுபடுத்தியதற்காக கங்கா அதாவது அனைத்து நீர்நிலைகளிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த 63 பிறவிகளாக அக்னி தத்துவத்தை நான் என்னுடைய மகிழ்ச்சியின் குணத்தை இழந்ததுனால என்னெல்லாம் துக்கம் கொடுத்து இப்பொழுது குளோபல் வார்மிங் வரை வந்துள்ளது. நான் அக்னி தத்துவத்திடமும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த 63 பிறவிகளாக காற்று மாசுபடுவதற்கு என்னுடைய உண்மையான அன்பின் தன்மையை இழந்து காற்று மண்டலத்தில் எதிர்மறையான எண்ணங்களையும் மாசுக்களையும் பரப்பியதற்காக வாயு பகவானிடம் காற்றிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த 63 பிறவிகளாக ஆகாய தத்துவத்தில் அசாந்தியை பரப்பியதற்காக ஆகாய தத்துவத்திடமும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். முழு பிரபஞ்சத்திடமும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். சிவ தந்தையின் முன்னிலையில் இனி ஒவ்வொரு எண்ணம் சொல் செயல் அனைத்திலும் ஸ்ரீமத் படி நடந்து பாசிட்டிவான எனர்ஜியை வைப்ரேஷன் மூலமாக நேர்மறையான சக்தியை அதிர்வலைகள் மூலமாக உலகம் முழுவதும் சதா பரப்பிக்கொண்டே இருப்பேன் என்று இறைவனிடம் உறுதியளிக்கின்றேன். கூட கூடவே இந்த துவாபர யுகத்தில் யாரெல்லாம் எனக்கு துக்கம் கொடுத்தார்களோ
அதை இன்னும் நான் மனதில் பிளாக் பாலாக வைத்து கொண்டிருக்கின்றேனோ அதை ஈஸ்வரனின் முன்னிலையில் சமர்ப்பணம் செய்து விடுகின்றேன். நான் அனைத்து சகோதர ஆத்மாக்களையும் உள்ளபூர்வமாக அவர்கள் எனக்கு செய்த எண்ணம் சொல் செயலின் துக்கத்தை மன்னித்து விடுகின்றேன். கலியுகத்தில் நாற்பத்தோரு பிறவிகளாக 42 பிறவிகளாக யாரெல்லாம் எனக்கு துக்கம் கொடுத்தார்களோ அவர்களை பாபா எமர்ஜி செய்கிறார. தன்னுடைய எண்ணம் சொல் செயல் மூலமாக நீங்கள் அறியாமல் செய்த பிழையை துக்கத்தை உள்ளபூர்வமாக மன்னித்து விடுகின்றேன். நீங்கள் அளித்த அந்த பிளாக் பால்ஸ் அனைத்தையும் சிவ தந்தையிடம் அர்ப்பணம் செய்து விடுகின்றேன். இந்த சங்கம யுகத்தில் யாரெல்லாம் எனக்கு துக்கம் கொடுத்தார்களோ அதனால் நான் மனவேதனையும் உடல் வேதனையும் அனுபவம் செய்தேனோ அவர்கள் அனைவரையும் சிவ தந்தையின் முன்னிலையில் உள்ளபூர்வமாக மன்னித்து விடுகின்றேன். ஸ்ரீ பாபாவுடைய ஸ்ரீமத் படி இனி நான் யாருக்கும் துக்கம் கொடுக்கவும் மாட்டேன், எடுக்கவும் மாட்டேன். கொடுக்கல் வாங்கல் கணக்குகளை இன்றோடு முடித்து விடுகின்றேன். நான் கர்மா தீத்த நிலையை அடைந்து வீடு திரும்ப வேண்டும். பாப் தாதாவிடம், பாபா தாங்கள் எங்களுக்கு கிடைத்த ஒரு அருமையான பொக்கிஷம் ஆவீர்கள். உலகமே எங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது தாங்கள் புரிந்து கொண்டு மனதிற்கு ஆறுதலையும் குஷியையும் அளித்தீர்கள். இந்த ஒரே காரணத்தினால தாங்கள் காட்டும் ஸ்ரீமத் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவசியம் அதை நான் பின்பற்றுவேன் என்று பாப் தாதாவிடம் உறுதியளிக்கின்றேன். பாப் தாதாவுடைய கரமானது என்னுடைய தலையின் மீது
பட்டவுடன் ஆத்மாவாகிய நான் இந்த சூக்ஷ்ம உடலிலிருந்து கூட விடுபட்டு பரந்த அமத்தை நோக்கி செல்கின்றேன். செம்பொன் நிறமான இந்த உலகத்தில் சிவ தந்தைக்கு அருகாமையில் செல்கின்றேன். இங்கு நிறைய பிளாக் பால்ஸ் இருக்கின்றன. இவையெல்லாம் தெரிந்தோ தெரியாமலும் மற்றவர்கள் எனக்கு அனுப்பியது. நான் மற்றவர்களுக்கு அனுப்பியது அனைத்தும் ஒன்றாக தற்பொழுது இருக்கின்றது. பாபகட்டேஸ்வரனாக விளங்கும் ஈஸ்வரனிடமிருந்து வரக்கூடிய செந்நிறமான ஒளிக்கதிர்கள் இந்த அனைத்து பிளாக் பால்ஸ் எரிந்து சாம்பலாக ஆகிவிடுகின்றன. அவை ஞான கடலில் கரைந்தும் விடுகின்றன. அஸ்தியை நீரில் கரைப்பது போல இந்த பாவ கரைகளை தண்ணீரில் கரைத்து விடுகின்றேன். நான் மீண்டும் கரையற்ற வைரமாக மாறுகின்றேன். என் உள்ளத்திலிருந்த மிக 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 பெரிய பாரம் நீங்கிய உணர்வு ஏற்படுகின்றது. உள்ளமானது மிகவும் லேசாக ஆகிவிட்டது. ஆத்மாவாகிய நான் அத்தீந்திரிய சுகத்தினால் இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட அத்தீந்திரிய சுகத்தை நிரப்பிக்கொள்கின்றேன். இறைவனை அடைவதுதான் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக இருந்தது. யாரை அடைய வேண்டுமோ அவரை அடைந்துவிட்ட முழுமையான திருப்தி உள்ளத்தில் தோன்றுகின்றது. சிவ தந்தையிடமிருந்து உண்மையான அன்பு அலையலையாக நான் ஆத்மா பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன். எந்த விதமான சுயநலமற்ற பலனை எதிர்பார்க்காத பரிசுத்தமான தூய்மையான அன்பில் நான் நிரப்பப்படுகின்றேன். கல்பத்தில் ஒரு முறை மட்டுமே இந்த இறை அன்பு கிடைக்கும். அந்த இறை அன்பை நான் எனக்குள் முழுமையாக
நிரப்பிக்கொள்கின்றேன். சர்வசக்திமானாக விளங்கும் சிவ தந்தையிடமிருந்து அனைத்து சக்திகளையும் பெற்று மாஸ்டர் சர்வசக்திமானாக மாறுகின்றேன். தைரியம், தூய்மை, மகிழ்ச்சி, உண்மையான அன்பு, ஆழ்ந்த அமைதி, ஞானம் மற்றும் பேரானந்தம் எனும் தெய்வீக குணங்களினால் என்னை நான் நிரப்பிக்கொள்கின்றேன். யாருக்கேனும் அறிவுரை வழங்க வேண்டும் என்றால் முதலில் மன்னிக்கக்கூடிய குணத்தை தாரணை செய்த இரண்டாவது அந்த ஆத்மாவின் நன்மையை கருதி சுப பாவனை, அன்பு மற்றும் கருணை என் அதிர்வலைகளை அனுப்புகின்றேன். மூன்றாவதாக அவர்களுடைய சுய மரியாதையை அதிகரித்து அவர்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் அளித்து நான்காவதாகத்தான் அறிவுரை வழங்குவேன். அதிலும் இனிமையும் ஸ்நேகமும் கலந்திருக்கும். ஐந்தாவதாக அந்த அறிவுரையை அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, நான் சாட்சியாக இருக்கக்கூடிய மனப்பக்குவத்தை அடைகின்றேன். இவை அனைத்தையும் செய்வதற்கு வேண்டிய ஆன்ம பலத்தை சிவ தந்தையிடமிருந்து பெற்றுக்கொள்கின்றேன். என்னுடைய ஒவ்வொரு ஸ்டெப்லையும், ஒவ்வொரு எண்ணம் சொல் செயலிலும் முதல்ல பாபா என்னை மன்னிக்கிறார். பாபா, தாங்கள் சொல்லக்கூடிய அனைத்து நியமங்களையும் நான் அவசியம் பின்பற்றுவேன் என்று உள்ளபூர்வமாக உறுதியளிக்கின்றேன். இறை அன்பில் மூழ்கிக் கொண்டே இருக்கின்றேன். சிவ தந்தையிடமிருந்து விடை பெற்று நான் ஆத்மா
சூக்ஷ்ம உலகத்தை நோக்கி இறங்கி வருகின்றேன். இந்த சூக்ஷ்ம உலகத்தில் பிரம்மா பாபா முன்பாக அமர்ந்துள்ள என்னுடைய சூக்ஷ்ம சரீரத்தில் நுழைகிறேன். பாபா, இனி என்னுடைய ஒவ்வொரு செயல்களிலும் ஈஸ்வரிய நியமங்களையும் மரியாதைகளையும் அவசியம் பின்பற்றுவேன் என்று உறுதியளிக்கின்றேன். ஒரு சிறு குழந்தையை போன்று செய்த சின்ன சின்ன தவறுகளையும் அம்மாவாக இருந்து மன்னித்த பிரம்மா பாபாவிற்கு நன்றியை தெரிவித்து கொண்டு பூமியை நோக்கி இறங்கி வருகின்றேன். இந்த பூமியில் நிறைய ஆத்மாக்கள் தான் செய்த தவறுகளால் ஏற்பட்ட குற்ற உணர்ச்சிகளால் மன பாரத்தில் இருப்பதை பார்க்கின்றேன். மன்னிக்கும் கடலாக விளங்கும் சிவ தந்தை அனைவரின் தவறுகளையும் மன்னித்து விடுகின்றார். அனைவருடைய மன பாரங்களை நீக்கிவிடுகின்றார். அனைத்து சகோதர ஆத்மாக்களுக்கும் பவித்ரதா, சுகம் மற்றும் சாந்தியை அதிர்வலைகள் மூலமாக அனைவருக்கும் வழங்கி கொண்டே இருக்கின்றார். இந்த உலகில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும் தூய்மை மற்றும் சுகம் சாந்தியினை அடைகின்றார்கள். இந்த பூலோகத்திற்கு, அதாவது பூமாதேவிக்கு பொறுமையின் சக்தியினை அளவிட முடியாத அளவிற்கு அளிக்கின்றார். இழந்த சகிப்புத்தன்மையை பூமி மீண்டும் பெறுகின்றது. சிவ தந்தையிடமிருந்து வரக்கூடிய தூய்மையின் சக்தியானது அனைத்து நீர்நிலைகளையும் பரிசுத்தமாக தூய்மையாக மாற்றுகின்றது. சிவ தந்தையிடமிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் அக்னி தத்துவத்தையும்
தூய்மைப்படுத்துகின்றது. ஷிவ் பாபாவிடமிருந்து வரக்கூடிய இறை அன்பு காற்று மண்டலத்தை சத்தோ பிரதானமாக மாற்றுகின்றது. சிவ தந்தையிடமிருந்து வரக்கூடிய ஆழ்ந்த அமைதியின் ஒளிக்கிரணங்கள் ஆகாய தத்துவத்தையே அமைதிப்படுத்துகின்றன. நான் மீண்டும் இந்த உடலில் வந்து அமர்கின்றேன். தற்பொழுது சிவ தந்தையிடமிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பரவுகின்றன. உடலும் மனமும் முழுமையான ஆரோக்கியம் அடைகின்றது. ஷிவ் பாபாவிடமிருந்து வரக்கூடிய ஒளிக்கிரணங்கள் இந்த முழு பிரபஞ்சத்தையும் ஒரு அமைதி பூங்காவாக மாற்றிவிடுகின்றது. நான் ஒரு அமைதியான ஆத்மா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.